ॐ अगत्येसाय नमः। ॐ नन्दीसाय नमः। ॐ तिरुमूलदेवाय नमः। ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஏந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்திமகன் தனை ஞானக் குழந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனி. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் காசியம்பதியில் கோயில் கொண்டு உலகத்துக்கு எல்லாம் பசி நீக்கி வற்றாத தன் பாத்திரத்தால் அன்னமிடுகிற அன்னை அன்னபூரணி ஒரு ஆண் உருவம் கொண்டு இந்த துறையூரில் அவதரித்தது போல் வந்து நமக்கு கிடைத்திருக்கிற மாமணியாகிய குருநாதருடைய திருவடிகளை முதற்கண் நான் மனமொழிமைகளால் வணங்கி தொடங்குகிறேன். கடந்த முறை நான் சொல்லிக்காட்டியது போல் ஒரு வேட்டி கட்டிய மணிமேகலையாக இந்த துறையூர் செய்த மிகப்பெரிய தவத்தின் பயனாக நமக்கு கிடைத்த மாமணி சித்தர் பெருமக்களினுடைய அத்தனை சித்திகளும் ஒன்று திரண்டால் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அது நம்முடைய தவத்திரு ஐயா ஆறுமுக அரங்க மகாதேசிகராக இருக்கும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர் வள்ளலாரின் பாடல் ஒன்றை நான் பெரிதாக ரசிப்பவன். இங்கே வள்ளலாரை படித்தவர்கள் நிறைய இருக்காங்க. இறைவன் எப்படி இனிக்கிறான்னு போய் கேட்டபொழுது அன்னிப்பான் அகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கிற மாணிக்கவாசகர் எப்படி அவன் இனித்தான் என்பதை சொல்ல வேணும்னு மாணிக்கவாசகர் நினைத்தது போல மாணிக்கவாசகரையே எல்லாமாக கொண்ட நம்முடைய வள்ளற்பெருமான் வடலூர் பெருமான் சித்தர் மரபிலே வந்த பெருமான் சொல்கிறார். ஒரு புதுசாக ஒரு மெனு தயாரிக்கிறார் அவர். தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடி மிக கலந்து அன்னு நிறைய சொல்கிறாரு. பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து அதுக்கு மேலே என்ன செய்யணுமா? இளஞ்சூட்டில் எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் தெள்ளமுதே என்று பெருமானை பார்த்து சொல்லுகிறார். தித்திக்கிற பொருளையெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு புது பொருளை செய்தால் அது எப்படி தித்திப்புக்களெல்லாம் ஒன்று சேர்ந்த பொருள் இனிக்குமோ அதுபோல் சுற்றி இருக்கிற அத்தனை சித்தர் பெருமக்களினுடைய அருளையும் ஒன்று திரட்டி கொண்டு இந்த உலகத்திற்கு அன்னமும் அறிவும் வழங்குவதற்காக அவதரித்த ஆறுமுகப் பெருமானினுடைய தவ வடிவம் நம்முடைய ஐயாவர். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கலைக்களஞ்சியத்தை வெளியிட்ட பொழுது நான் ஒரு தீர்மானம் செய்தேன். முத்தப்பன் அவர்களே, இனிமேல் மேடைகளுக்கு போக வேண்டாம், எல்லாம் கிடைத்துவிட்டது இறைவனுடைய திருவருளால். ஒரு பெருஞ்சாதனை செய்வதற்கும் அவன் பிச்சை இட்டிருக்கிறான், போதுமே. நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், தங்குவதற்கு ஒரு நிழல், உண்பதற்கு தேவையான வருவாய் எல்லாம் கொடுத்தான் பெருமான். இனி வெளியில் செல்வதில்லை என்று நான் பிடிவாதமாக இருந்து பார்த்தேன். ஆனால் எப்படியோ என்னுடைய இருப்பு யார் மூலம் எப்படி துறையூருக்கு நான் இந்த 60-65 ஆண்டுகளில் வந்ததே இல்லை. நான் கால் மிதிக்காத தமிழ்நாட்டு நகரங்கள் இல்லை, ஆனால் துறையூர் ஏதோ என்னுடைய வரைபடத்திற்குள்ளே சிக்கவில்லை. காரணம்,
ஐயா அவர்களுடைய அழைப்பெற்றுத்தான் இந்த மண்ணில் நான் கால் மிதிக்கணுங்கிறது இறைவனினுடைய திருவுளம், சித்தமூர்த்திகளுடைய திருவுளமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ கூப்பிடுகிறார், யாரோ ஒரு பெரியவர் அன்னதானத்தை செய்கிறார், போய்விட்டு வரலாம்னு ராமன் அவர்கள் சேலத்திலிருந்து அழைத்த பொழுது, அது ஜனவரி முதல் தேதியாக இருந்த காரணத்தால் எங்காவது போகலாம்னு மனம் சொன்னதனால் சரி என்று ஒத்துக்கொண்டேன். இங்கே வந்து ஐயா அவர்களை பார்த்து அவர்களோடு பேசிய பொழுது, நடந்த இந்த அன்னதானத்தை பார்த்த பொழுது, என்னை அறியாத ஒரு பெரிய ஈடுபாடு அவர்களுடைய திருவடிகளிலே எனக்கு தோய்ந்தது. அடுத்த முறை அவர்கள் வருகை என்று சொன்ன பொழுது, முடியாது என்று சொல்ல முடியாத ஒரு மனோபாவம் என்னை அறியாமலேயே என்னுடைய உள்ளத்திலே எழுந்ததை நான் உணர்ந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், பணங்காசு பெறுவதற்காக நான் துறையூருக்கு வருவதில்லை. வாரத்திற்கு ஒரு முறை ஒரு மகானை சந்திக்கிற வாய்ப்பு இறைவன் அருளால் நமக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறதுக்காகத்தான் நான் வருகிறேன். என்ன படிப்பு? சாகா கல்வியை படித்தேன்னு சொல்கிறார் பாருங்க வள்ளலார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய நாங்கள் அஞ்சு பேரும் போய் திருவடிகளை வணங்கி நின்றோம். திருக்குறளுக்கு எண் சொல்லுகிறார்கள், பக்கத்தில் முருகானந்தம் எடுத்து புரட்டுகிறார். அந்த 57வது குறளைப்படி 58வது குறளைப்படின்னு தமிழ் வாத்தியாராகவே இருந்திருக்கிற நாங்கள் கற்க, கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு தான் சொல்லுவோமே தவிர, எங்கே ஏற்றி சொல்லணும், எது முக்கியமானது, எதை சொல்ல அந்த குறள் வந்ததுன்னெலாம் யோசிக்கிறது கிடையாது. 45 நிமிஷம் எப்போ முடியுதுங்கிறதுல தான் வாத்தியார்களுக்கு கவலையே தவிர, அவன் உள்ளத்தில் ஏறுதா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் நான் அதிகமாக கவலைப்பட்டதில்லை. இப்போ கல்வியுடைய கல்வியை சொல்ல வந்த திருவள்ளுவர் கற்க ஒரு சொல்கிறார், படி, உன்னுடைய மனத்தில் இருக்கிற அறியாமை நீங்க படி. சாதாரண படிக்கிற கசடர கற்க, கற்க கசடர எல்லாத்தையும் படிச்சுட்டு கிடக்காத, கற்பவை கற்க, படிக்க வேண்டியதை படி. கற்பவை கற்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. இந்த நாளில் எது ரொம்ப எதை சொல்கிறதுக்காக திருவள்ளுவர் வருகிறார்? படிங்கிறதுக்காக வந்தாரா, அல்லது கசடில்லாமல் கற்கன்னு சொன்னாரா, இல்லை படிக்க வேண்டியதை படின்னு சொன்னாரா, இல்லை படிப்பதனுடைய நோக்கம் என்னன்னா கற்ற வழியில் வாழ்வதற்காகத்தானே திருவள்ளுவர் கருத்து சொல்லுகிறார். அப்போ பாட்டுக்களை எங்கே அழுத்தம் சொல்லணும்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு நாங்கள் பொருள் சொல்லணுங்கிற பாடத்தையே இன்றைக்குத்தான் ஐயாவிடமிருந்து நாங்கள் கற்று தேர்ந்து கொண்டிருக்கிறோம்னா, எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான், எத்தனை குறள்கள் இந்த துறவரம் சம்பந்தமாக அவர்கள்ட்டிருந்து செவனேன்னு உட்கார்ந்து இங்கேயே வந்து அவங்ககிட்ட திருக்குறளுக்கு பாடம் கேட்கலாம். பரிமேலழகனை படித்து மணக்குடவரை உள்வாங்கி பருதியாரிலே தோய்ந்து எத்தனை உரைகளை படித்து அவற்றுக்கிடையில் இருக்கிற பொருளை உள்வாங்கியவன் நான். ஆனால் இந்த ஏற்ற இறக்கத்தோடு திருக்குறளுக்கு சொல்ல வேண்டியதாகிய இசைவை அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு கற்பித்தார். ஒரு முறையும் ஒன்றன்றை நான் கற்றுக்கொண்டு போகிறேன். ஒரு நாள் மாலை நேரத்தில், மதிய நேரத்தில் ஒரு பெரிய முனிவர் காட்டுப்பாதை வழியாக செல்கிறார். பெருந்தவம் செய்தவர், அளவிலாத பெருந்தவம் செய்தவர். நினைத்த காரியத்தை ஒரு நொடிக்குள் மன நினைவாலேயே, தன்னுடைய கண் பார்வையாலேயே அல்லது வார்த்தைகளாலேயே நிறைவேற்றுகிற அன்னபெரும் தவத்துக்கு சொந்தக்காரர் போய் நடை மெலிய ஒரு மரத்தடியிலே உட்காருகிறார். உட்கார்ந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்கிற நேரத்தில் எங்கிருந்தோ மீன்களை மேய்ந்து விட்டு வந்த கொக்கொன்று மரத்தின் மேலே வந்து அமர்ந்தது. கொக்குக்கு அறிவுலாம் உண்டா? அதுக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற ஒரு சாமியார் யார் என்னன்னெலாம் தெரியுமா? பொத்துன்னு தன்னுடைய சிறகை தூக்கி காலை தூக்கி கொஞ்சோண்டு எச்சத்தை கீழே போட்டார். கோழி போடுற மாதிரி எச்சமிட்டது, அதனுடைய கழிவை கீழே செஞ்சிச்சு. அது மிகப்பெரிய தவசியாக இருக்கிற அந்த முனிவருடைய மேலே வந்து விழுந்தது. கண் விழித்தார், எங்கு பார்த்தாலும் அசிங்கம். மேலே கோபத்தோடு, யார் இதை செய்ததுன்னு அப்படி திரும்பி மரத்தின் மேல் பார்த்தார் பாருங்க, கொக்கை காணோம், பொல பொல பொலன்னு சாம்பலாக உருந்து தான். கொக்கு எரிஞ்சு போய் என்னாச்சு? சாம்பல் பொல பொல பொலன்னு கொட்டுச்சு.
எவ்வளோ பெரிய தவ ஆற்றல் அது, இவ்வளோ பெரிய. அப்போ தவத்தின் ஆற்றல் என்ன என்றால், ஒன்னார் தரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வருங்கிறார் திருவள்ளுவர். விருப்பமானவர்களை தூக்கி விடணுமா தவம், பகைவர்களை அழிக்கணுமா கத்தி கவடெல்லாம் வேண்டாம். ஞானிகள் மனத்தால் படுபாவி இப்படி செய்கிறானே என்று ஐயா ஒருவரை பற்றி நினைத்தாலே அவனை அழித்து விடும் அந்த நினைவு மறந்துடாதீங்க. இந்த பிள்ளை இவ்வளவு அன்பு பாராட்டி தொண்டு செய்கிறானே, இவன் நன்றாக இருக்கட்டும்னு சொல்ல வேண்டாம். மனசால நினைத்தாலே அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான், உயர்வுக்கு போய்விடுவான். அது எதனால் வந்தது? எண்ணில் தவத்தால் வரும். அந்த தவத்தால் பார்த்த பார்வையிலேயே கொக்கு பொல 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 பொலன்னு எரிஞ்சு சாம்பல் தான் கீழே கொட்டுச்சுதான். மகிழ்ச்சி அவருக்கு, நமக்கு இவ்வளோ பெரிய தவ ஆற்றல் நம்முடைய தவத்தால் கிடைத்ததுன்னு. உடம்பெல்லாம் போய் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் கழுவிட்டு 2 மணி பசி வயிற்றுக்குள்ளே வீதி வழியாக அவர் போயிட்டே இருக்கிறார். பாடத்தை இதை எளிமையாக சொல்லிவிட்டு அவங்க கையில் கொடுத்துட்ற மேடையில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு நல்ல மங்கள மனை, ஒரு வீடுன்னா வாசலில் கோலம் இருக்கணும், நிலைப்படிகளில் எல்லாம் குங்குமம் பூசப்பட்டிருக்கணும், மஞ்சள் பூசப்பட்டிருக்கணும், வாசலில் தோரணம் கட்டப்பட்டிருக்கணும், கதவில் இலக்குமியினுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கணும், திண்ணை நன்றாக சாணமிட்டு மெழுகப்பட்டிருக்கணும், வெளியிலிருந்து பார்த்ததுமே அந்த வீடு ஒரு லட்சுமி வாசம் செய்வதுன்னு தோணும். எங்கள் கிராமத்துல எல்லாம் அது தோணும். சில பெண்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட வேணும்னு தோணுச்சுன்னா அவங்கெல்லாம் தெய்வ மகள்கள்னு அர்த்தம். எத்தனையோ பெண்களை நான் என் நெஞ்சத்தடத்தில் தெய்வமாக, அவர்களுக்கு எனக்கு தொடர்பே கிடையாது, ஆனால் பார்த்தாலே கும்பிடணும்னு மனசுக்கு தோணும். அது அவர்களுடைய மனத்தின் அன்பிலிருந்து வருவது, முதிர்ச்சியிலிருந்து வருவது. வந்து வீட்டு வாசலில் நிற்கிறார். ஒரு தவசி ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்றால் குடும்ப பெண்கள் என்ன பண்ணணும்? அவங்க வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. இட்டமுடன் என் பசிக்கு யாராவது கொண்டு வந்து அன்னம் இட்டால் உண்பேனே தவிர யாவரிடமும் சென்று இறந்து உண்ணமாட்டேன்னு வாடுறவங்க நம்முடைய துறவிகள் எல்லாம். அப்படிப்பட்ட துறவிகள் எங்கள் சாமி இருக்காங்களே ஐயா, சாப்பாடே கிடையாது சுந்தரம் அவர்கள், சிவசுவாமி அவர்களே. ஒரு கோழையில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 முணர் குடிப்பாங்க. காற்று தான் ஆகாரம் கடந்த 7 ஆண்டுகளாக, வேற ஒன்றும் சாப்பாடே கிடையாது. அப்படி ஒரு முனிவர். ஆனால் உலகம் முழுவதுக்கும் சோறு போடுவார், ஆனால் தான் ஒரு பருக்கையை கூட வாயில் போட மாட்டாத ஒரு பெரிய தவ மண் இந்த மண். அங்கே ஐயா இருக்கிறாங்க. அப்படி வாசலில் போய் நின்னதும் எப்பவுமே பெண்களுக்கு சொல்கிறேன், அன்னதானம் செய்யணும் அவரவர்களுடைய வீட்டுக்கு வசதியாக. நம்முடைய பாலாஜி வந்திருக்கார், அவருடைய மைத்துனர்வர்கள் இங்கே வந்திருக்காங்க. போன முறை அவருடைய துணைவி இங்கே வந்திருந்தாங்க, அவங்களோட நான் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் அவங்க இருக்காங்க, இவர் வேலைக்கு போயிடுறாரு, இவர் ஒரு பெரிய ஆடிட்டர். என்னம்மா பண்ணுறீங்க பகல் நேரம் பூரா அப்படின்னு கேட்டேன். ஐயாவுடைய வழியில் நின்று நான் அன்னதானம் பண்ணுறேன்னு. நீங்கள் நம்புவீங்களா பாருங்க, ஒரு நாளைக்கு 4 முறக்கா 3 முறக்கா அரிசியை ஒரு பொண்ணு தனியாக வடித்து அதை எலுமிச்சம்பழ சோறு, தயிர் சோறு அல்லது சக்கரை பொங்கல் அல்லது புளி சோறாக மாற்றி பொட்டலம் பொட்டலமாக போட்டு ஒரு 4 முறக்கா சோறு வடிக்கிறதுனா எவ்வளவுமா இருக்கு, நம்ம விட்டு காப்படி வடிக்கிறோம், அவ்வளவையும் உட்காந்து பிசைஞ்சு பொட்டலம் கட்டி மத்தியானம் 1 மணிக்குள்ளே சேலத்தில் தேடிக்கிட்டு போய் இவர் கையில் கொடுத்துருவாங்களாம். நிற்கிற இறந்துனீங்க அவரை, உங்கள் மைத்துனர் எங்கே, கைத்தட்டு கொடுங்க அவருக்காக. அதை கொண்டு போய் இவர் தன்னுடைய 2-வீலரில் வச்சு தெருவோரத்தில் யார் யார் பசித்திருக்கிறார்களோ அவர்கள் கையில் இன்னார் கொடுத்ததுன்னு தெரியாமல் கொடுத்துட்டு இவர் வேலைக்கு போகிறவர். இதெல்லாம் எங்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னா, தான் மட்டும் அன்னதானம் பண்ணாது தன்னுடைய அன்புக்குரியவர்களையும் அன்னதான தடத்திலே செலுத்துகிற மகான் நம்முடைய மிகப்பெரியவர்களாகிய ஐயா அவர்கள்ங்கிறத அதை எடுத்து காட்டுது. அந்த பெண்ணு உள்ளார போய், ஐயா கொஞ்சம் பொறுங்க சுவாமி, தோ போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர்றேன்னு உள்ளார போகிறாங்க. பசி வேற இவருக்கு தாங்கலை. முந்தைய தன்னுடைய தவ ஆற்றலை கொக்கின் மேல் செலுத்தியதனால் அது வேற மைனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு இப்படி போனதும் பசி வேறு, அந்த நினைவு வேறு. நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ அப்படி உள்ளார போயிட்டு சாத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க, அப்போத்தான் வெளியில் போயிட்டு வந்த அவளுடைய காதல் கணவன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். நுழைஞ்சதும் இப்போ பரதேசியாக இருக்கிறவருக்கு சோறு போடுவது முதலா, ஒரு பெண்ணை பொறுத்தவரை கணவனை ஓம்புவது முதலா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு இல்லற பெண்ணுக்கு
ஆயிரம் துறவியை விட பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவன் கணவன் தான். அதில் மறந்துடவே மறந்துடாதீங்க. பெண்களுக்காக சொல்லுகிறேன், கணவன்கிற உறவுக்கு இணையான உறவு ஒரு பெண்ணை பொறுத்தவரை உலகத்தில் வேறு எந்த கொம்பனும் கிடையவே கிடையாது. தெரியுதா இல்லையா? அதனால் அவள் சொன்னான், அவள் சொல்லவே இல்லை, வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போய் கணவனை வாசலில் எடுத்து வச்சு சொம்பில் தண்ணி மொண்டு கணவருடைய காலில் ஊற்றி கையால் தேய்ச்சி துண்டால் தொடைச்சி, உங்களுக்கெல்லாம் ஏக்கமாக இருக்கும், இதெல்லாம் எந்த காலத்து கதை சார், அவ காலம் நான் கழுவிட்டு இருக்கிறப்போ எனக்கு போய் இப்படிலாம் செஞ்சு, அது உங்களுக்கு தவம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக தானே சாமி இந்த தலைப்பை சொல்லியிருக்காங்க, தவம் இல்லறத்தா இருக்கா துறவரத்தா இருக்கான்னு செஞ்சு பாருங்க, அப்படி மனைவி மாறுறாங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரியவே தெரியும். தொடைச்சிட்டு இலை எடுத்து போட்டு பக்கத்தில் இருந்து மனைவியாக இருக்கிறவ என்ன பண்ணணும், பக்கத்திலிருந்து இன்னும் ஒரு பிடி மறுசிகை நீக்கி உண்டாரும்னு ஒரு அருமையான பாட்டு சொல்லும், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், அது பிடிக்கிறதா இது பிடிக்கிறதான்னு கணவன் உண்டுகிற போது பார்த்து பார்த்து எதை அவன் விரும்பி உண்கிறானோ அதை எடுத்து இலையில் பரிமாறணும். இவளுக்கு பிடிச்சத்தையெல்லாம் முந்தைய அடுப்பாங்கிறையில் வச்சுக்கிட்டு காஞ்சி கருவி போனத்தை புருஷனுக்கு போட்டால் உருப்படவே மாட்டா அவள்லாம். அதனால் நல்ல பொருள்களை எடுத்து கணவனுக்கு சேர்த்து போட்டுவிட்டு நல்ல குலமகள். காரைக்காலம்மையார் வரலாற்றில் நான் அவன் கேட்குறேன், இவ்வளோ பெரிய படிப்பாளி, மாம்பழத்தை கொண்டாந்து பரதேசிக்கு போட்டாங்க அம்மா, சரிதானம்மா நான் சொல்கிறது போட்டாங்க. அடுத்தாப்புல சிவனடியாக போயிட்டார், புருஷவன் தான், ரெண்டு பழம் அனுப்புனான், ஒரு பழத்தை சாமி வந்திருந்த பரதேசிக்கு போட்டாச்சு, ரெண்டாவது பழத்தை கணவன் நிலையில் போடுறாங்க காரைக்கால் அம்மையார். சாப்பிட்டு பார்த்துட்டு ருசியாக இருந்தது அவன் என்ன கேட்குறான், இன்னும் ஒரு பழம் இருக்குமே அதை கொடுன்னு கேட்குறான். நல்லா இந்த அறிவார்ந்த கூட்டத்தை பெரியவர்களை கேட்குறேன், மனைவி என்ன சொல்லணும், ரெண்டு பழம் அனுப்புனீங்க நீங்கள், அந்த பழத்தில் ஒரு பழத்தை வந்திருந்த பரதேசிக்கு போட்டுவிட்டேன், இன்னும் ஒரு பழம் உங்களுக்கு முந்தி போட்டுட்டங்க, சரியாக போச்சு. இன்னொன்று, அவன் பொண்டாட்டி வீட்டில் வந்து குடியேறி இருக்கிற மாப்பிள்ளை, வீட்டோடு சேர்ந்துருக்கிற மாப்பிள்ளை, செல்வாக்கெல்லாம் பொம்பளைக்கே தவிர அந்த வீட்டில் அவனுக்கு கிடையாது, அவளை எதிர்த்து கேட்கவும் முடியாது, யாரால ஏண்டி போட்டேன்னு கேட்க முடியாது, சொல்லியிருக்கிறான்ல, ஏன் இன்னொரு கனியை எடுத்து வருவார் போல் அங்கே அகன்றார்னு சேர்க்கிடார் போடுறாருன்னா, கணவன் விரும்பி ஒரு பொருளை உண்ணுகிற நேரத்தில் இல்லை என்று சொல்வது தமிழ்நாட்டு பெண்கள் வரலாற்றிலேயே இல்லை என்பதை சேர்க்கிடார் நமக்கு அதன் மூலமாக காட்டுகிறார். கணவன் விரும்பி சாப்பிட்டா கடைசி வரைக்கும் இருக்கிற கறியை பரிமாறியாச்சு, இன்னும் கறியே கிடையாது, கொஞ்சோண்டு தட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்குது, அப்படியே நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்த பச்சை பொட்டானியும் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிற கார கறி, நாக்கில் தண்ணி உருது இருக்கு, அந்த கறியை எடுத்து வச்சாச்சு, அதை விரும்பி சாப்பிட்டுட்டு கணவன் கேட்குறான், இவ்வளவு தானே அப்படின்னா என்ன அர்த்தம், இதை வச்சிடுறியா இன்னும் இருக்கான்னு கேட்குறான். அவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ நீங்கள் பாதி அப்படியே சட்டியில் இருக்குங்கன்னு அதையும் எடுத்து வைத்துட்டு தான் உண்ணாமல் இருப்பாளே தவிர, கணவன் உணர்வுகளுக்கு எதிராக நடப்பது தமிழ்நாட்டு பெண்களினுடைய பழக்கமே. சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு வெத்தலைப்பா கொடுத்துட்டு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்ததும் கோபம் வந்துவிட்டு சாமியார், கோபக்கார சாமியார் தான் தெரியுமா அவருக்கு, எதனால் அந்த கோபம், தவத்தால் இருக்கிற, கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தவத்தால் என்ன பண்ணார், கோபிச்சு பார்த்தாரு, பார்த்த உடனே என்னாச்சு, கொக்கு சாம்பலாக கீழே உதிர்ந்தது. இப்போ அதே கோபம் வந்துவிட்டு சாமியாருக்கு இல்லையா, என்ன ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரமாக வாசலில் நிற்க வச்சுட்டு இதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலேன்னு அந்த கோபத்தின் உச்சியில் இந்த பொம்பளை பிள்ளையே எரிச்சுடணும்னு அப்படி கண்ணால் அப்படி பார்த்தாரு பாருங்க, கொக்கு பார்த்த மாதிரி கழுக்குன்னு சிரித்தாங்களாம் அந்த அம்மா. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாராம், என்னை கொக்கென்று நினைத்தீரோ கொங்கனவரேனாளாம், நான் என்ன கொக்காயான்னு கேட்டாளாம் அவன். அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய தவமெல்லாம் என்னிட்ட பலிக்காது, பதிபத்தினியாக இருக்கிற என்னை எந்த தவத்தாலும் வெல்ல முடியாது அழிக்க முடியாதுன்னு சொன்னாள் என்றால் என்ன பொருள், துறவியர்களும் தவத்தால் தான் உயர்கிறார்கள், இல்லறத்தாரும் தங்கள் தங்கள் கடமைகளை செய்கிற தவத்தால் தான் உயர்கிறார்கள், அவளை பொறுத்தவரை கணவனை பேணுவது தவம், இவரை பொறுத்தவரை தன் உடம்பை வருத்தி கொண்டு செய்வது தவம். இப்போ இந்த தவம்னா என்னங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை, இந்த கதையை சொன்னதுக்கு சுவையாக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். தவம் என்னும் நெறி அல்ல பெருநெறி அப்படின்னா என்ன அர்த்தம், வள்ளலார் பாட்டில் தான் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் இல்லையா, என்ன பாட்டுங்க அந்த பாட்டு,
ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்றங்கிற பாட்டில் பெருநெறி பிடி நெறிபிடித்தல்ல பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும்னு வள்ளலார் சொல்கிறார்னா அந்த பெருநெறி தவ நெறின்னு சாமிக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன சொல்கிறாங்க, இதை தவம் என்னும் நெறி ஆண்களுக்கா பெண்களுக்கான்னு சொல்லாமல் இல்லறத்தாருக்கா துறவரத்தாருக்கா அதுவும் தவம் என்னும் நெறின்னு காட்டாத அது நெறிகளையெல்லாம் மேம்பட்ட நெறி எந்த நெறி தவம் என்கிற பெருநெறி. அந்த நெறி முற்றிலும் துறந்த துறவிகளாலே மேற்கொள்ளத்தக்கதா அல்லது பெரிதும் மேற்கொள்ளத்தக்கதா, இல்லை என்றால் கணவனும் மனைவியுமாக இல்லறத்தில் இருக்கிற நம்மவர்களால் மேற்கொள்ளத்தக்கதான்னு ஒரு செய்தி, ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வியை பேசுறதுக்கு இந்த பட்டிமன்ற தலைப்பை சாமி கொடுத்த பிறகு ஒரு மாதம் நான் யோசித்தேன், சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மாதம் யோசித்தேன். என்னுடைய வளாகத்தில் இருக்கிற அன்பு வளாகத்தில் இருக்கிற ஒரு 50 பேச்சாளர்களை நண்பர்களை யோசித்தேன். முதல்ல என்னுடைய எண்ணத்தில் வந்த ரெண்டு பேர் பழ முத்தப்பன் அவர்களும் சோசோமி சுந்தரம் அவர்களும். ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த தலைப்பை யார் பேச முடியும்? செல்வகணபதி பேச முடியும், இல்லாட்டி சோசோமி பேச முடியும், இல்லாட்டி முத்தப்பன். ஏன்னா இவர்கள் இந்த துறையிலேயே வாழ்நாள் முழுவதும் 40 ஆண்டு இலக்கியத்தில் சமயத்தில் இவர் சித்தாந்த அடிப்படையில் தவத்தை அணுக வல்லவர், இவர் திருமுறையின் அடிப்படையில் தவத்தை அணுக வல்லவர். அவர்கள் வேறு ஒரு நெறியில் நின்று தவத்தை அணுக வல்லவர்கள். அவர்கள் இல்லறம் பற்றியதாகிய செய்திங்கிறதுனால இல்லறத்திலிருந்து தவத்தை, இந்த 4 பேரையும் தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு 1 மாதம் ஆச்சு. அவர்கள் வந்திருக்கிறார்கள். தவம் என்றால் என்னன்னு எனக்கு தெரியாது. சாமி கொடுத்தத அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க சொல்லுவாங்க அதையெல்லாம். இது இல்லறத்தாருக்கு வேணுமா துறவரத்தாருக்கு வேணுமானா ரெண்டு பேருக்கும் வேணுங்கிறது தான் பட்டிமன்றம். யாருக்கு அதிகம் வேணும் அது பெருநெறி, யா பெரிதும் வேண்டத்தக்கது யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவதற்காக என்னுடைய 40 கால நண்பர் பழமுத்தப்பன், நானும் அவரும் ஒரே காலத்தில் ஒரு 2-3 வருஷம் வித்தியாசத்தில் கல்லூரியில் பேராசிரியர்களாக இணைந்தோம். அவருடைய அன்பும் அருளும் மிக்கவர்களாகிய இல்லறத்தின் விளக்காக திகழ்கிற துணைவியார் அம்மா இங்கே எங்கே வந்திருக்காங்களா இல்லையா? எங்கே இருக்காங்க? ஆ, அவங்களுக்கு கைத்தட்டு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு குடும்ப பெண் வந்து என்ன மாதிரி விருந்தோம்ப வேண்டுமோ அப்படி விருந்தோம்புகிற, முன்னாடி அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க பாலாஜி அவங்களை, எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு தலைவியாக இருக்கணுமோ அப்படிப்பட்டு இருந்து கணவனை பேணி விருந்தினரை ஓம்பி பிள்ளைகளை படிக்க வைத்து பெண்களை வளர்க்கிற ஒரு திறமை மிக்க ஒரு நல்ல குடும்பத்தை பெண் அவங்க. செட்டிநாட்டார்க்கே உரிய குடும்ப பாங்கு எல்லாம் கைவரப்பெற்ற மனையறத்தின் வேறாக திகழ்கிற ஒரு பெண்ணின் நல்லாளோடு வளர்ந்திருக்கிற பெருந்தகை எங்களுடைய அன்பு சகோதரவர்கள். முன்னாடி வாங்கம்மா, என்ன இடம் இருக்குங்க, வாங்க முன் வரிசையில் வந்து உட்காருங்க. கணவர்களுக்கு ஒரு பெருமை வர்றபொழுது மனைவிக்கு முதலிடம் தந்து அதை பார்க்க வைங்க ஐயா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படிப்பட்ட என்னுடைய அருமை சகோதரி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய மிக உயர்ந்த தமிழ் கல்லூரிகளில் ஒன்று தருமபுரம் கல்லூரி, திருப்பனந்தாள் கல்லூரி, மயிலத்து மடத்தினாலே பொம்மபுர ஆதீனத்தால் நடத்தப்படுகிற கல்லூரியில் பேராசிரியராக முதல்வராக இருந்து அதற்கு பிறகு மேலைச்சிவபுரியின் கண்ணே அமைந்திருக்கிற கணேசர் செந்தமிழ் கல்லூரியின் கண்ணி முதல்வராக இருந்து அதற்கு ஓய்வுக்கு பிறகு பல தனியார் கல்லூரிகளில் முதல்வராக இருந்து மற்றவர்களால் எழுத முடியாத சித்தாந்தம் குறித்த அரிய நூல்கள் பலவற்றை எழுதிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சான்றோர்களில் இன்று வாழும் சான்றோர்களில் ஒருவர் பழமுத்தப்பன் அவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன என்றால், தவம் என்னும் பெரு நெறி பெரிதும் வேண்டத்தக்கது. கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையில் அல்லாடுற நமக்காக தவம் சொல்லப்படலை. அந்த நெறி பெரிதும் வேண்டுவது யாருக்கென்றால் துறவியர்க்கே என்று சொல்ல வருகிறார். என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்கு முன்பு ஒரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவர்களை வரவேற்க கேட்டுக்கொள்ள. செந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே. இந்த வெண்பாவிற்கே உரிய நிலையில் இருக்கின்ற இந்த குடிலின் தெய்வமாகவும் உலகத்தை காக்கின்ற அன்னபூரணியாகவும் விளங்குகின்ற
ஆசான் அவருடைய திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். சைவ சித்தாந்த திருமுறை வரலாற்றில் மிகப்பெரிய கலைக்களஞ்சியத்தை வழங்கி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற எங்களுடைய அருமை சகோதரர் நடுவர் பெருந்தகை அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையின் அறிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே வீற்றிருக்கிற ஆன்மீகச் செல்வராகிய உங்களுடைய திருவடி கமலங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தவம் என்பதுதான் இன்றைய பட்டிமண்டலத்தினுடைய முதன்மை பொருள். தவம் என்பது என்ன என்று சொன்னால், சிவஞானபோதம் எட்டாம் சூத்திரத்தில் ஐம்பூல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. இதுக்கு மேலே நான் போல. தவம் சொன்னால் ஐந்து புலன்களை அடக்கி வாழுகிற ஒரு வாழ்வியல், இதுதான் தவம். இந்த தவம் இல்லறத்தாருக்குரியதா அல்லது துறவரத்தாருக்கு உரியதா, யாருக்கு பெரிதும் உரியது என்ற நிலையில்தான் என்னுடைய வாதத்தை வைக்க கருதுகிறேன். இந்த தவம் என்பதற்கு திருக்குறளிலே 27வது அதிகாரம் தவம் என்ற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு பரிமேலழகர் அதிகார பொருளை தர வருகிறார். அவர் அவ்வாறு வருகிற பொழுது கூட தவம் என்பது என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் தருகிறார். மனம் பொறி வழி போகாது நிற்றற்பொருட்டு விரதங்களால் உண்டி சுருக்கல் கோடைக்கண் வெயிலில் நிற்றல் மாரியிலும் பணியிலும் நீர்நிலையில் நிற்றல் முதலிய செயல்களை மேற்கொண்டு அவற்றால் தம் உயிருக்கு வரும் தன் துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களை காத்தல் என்று எழுதுகிறார். எனவே நடுவர் பெருந்தகை ஐயா அவர்களே, நான் தவம் என்பதற்கு மேற்கொள்ளுகிற நிலையில் சித்தாந்தமும் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த என்ற எட்டாம் சூத்திரத்தின்படி ஐந்து புலன்கள் போன வழியிலே, கண்ணு போன வழி, காது போன வழி, உடம்பு போன வழி, மூக்கு போன வழி, வாய் போன வழி வாழுகிறவர்கள் அந்த ஐம்புலங்களை அடக்கி வாழ்ந்தால் அதுதான் தவம். அந்த தவம் இறைவன் திருவருளால் நமக்கு கிடைக்கும். இது எட்டாம் சூத்திரத்தினுடைய பொருள். அதுபோல தவம்ங்கிற அதிகாரத்திற்கு உரை எழுத வந்த பரிமேலக பெருமானும் மனம் பொறிவழி போகாமல் அப்படின்னு எழுதிட்டார். அப்போ தவம் என்ற ஒன்று மனத்தை நம்ம ஐம்புலன்களாக இருக்கிற மெய் வாய் கண் மூக்கு செவியின் வழியில் போக விடப்படாது. இப்போ கண்ணு சாயங்காலம் ஆச்சுன்னா இப்போ நாம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இப்போ 6 மணி முந்தான முடிச்சுக்குள்ளே போகலை நம்ம. ஏன்னா வீட்டில் இருந்தோம்னு வச்சுங்க, டிவி பார்க்காத ஒரு மனுஷன் உண்டா? இல்லை கேட்கவா செய்தி எவனாவது எந்த நம்ம பிள்ளையாவது வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம காதாலையாவது கேட்போம். அது தீமைன்னு தெரியுது. டிவி இப்போ வர்ற இதில் ரொம்ப கொடுமைன்னு தெரியுது. நம்மால் அதை அடக்க முடியுதா? இதுதான் கேள்வி. இல்லறத்திலே வாழுகிற நாம் ஐந்து புலன்களால் வருகிற ஆசைகளை நம்மால் அடக்க முடியுமா? முடியாதுப்பா. சரி, என்ன இருக்கிற காலத்தில் அனுபவிக்கிறத இதுக்கு ஒரு பழமொழி வேற சொல்லுவான், வெந்ததை தின்னு எதையிலையும் சாப்பிட்டுட்டு விதி வந்தால் போய் சேருவோம் அப்படின்னு விதியை காத்துக்கிட்டு இருக்கிறது தான் இல்லறத்தானுடைய நிலை. இப்போ காதால் மனைவி ஐயா அவர்கள் சொன்னார்கள், இப்போ மனைவியினுடைய கடமையெல்லாம் என்ன அப்படின்னார். காரைக்கால் அம்மையாரெல்லாம் இப்போ பார்க்க முடியுமா என்ன? இல்லை கொக்கை எரிச்சாலே அவளை பார்க்க முடியுமா என்ன? என் வீட்டுக்காரையும் எதுக்க இருக்கானாலும் என்ன தான் இருந்தாலும் எனக்கு அவள் பணிவிடை செய்து என்னுடைய எழுத்துக்கள்லாம் அவள் தான் துணை. நான் தான் சோச்சோமியா சொல்லுவாங்க, நான் எழுதுகிற எழுத்துக்கள்லாம் அவங்க தான் கம்ப்யூட்டர் இந்த வயசுலேயும் கம்ப்யூட்டர் பண்ணி தராங்க. என்ன தான் இருந்தாலும் நான் வந்து அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதும் அந்த சில நேரத்தில் அவளுக்கு கோபம் வந்தால் அதை புரியாதவரை ஏன் ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னு என்னை சொல்லாமல் இருப்பாளா?
ஆ கணவனாச்சே இப்படியெல்லாம் மேடையில் பேசுகிறது நமக்கெல்லாம் பெருமை தராருன்னு அம்மா ஆச்சி மாச்சுமா வருப்பாங்க. இந்த புரியாத அளவு கட்டிக்கிட்டு என்ன பாடுபட வேண்டியதுன்னு என்னைக்காத்து ஒரு நாளைக்கு சொல்லுவாளோ சொல்ல மாட்டார். நம்மால் முடியாதுங்க, ஐந்து புலன்களை அடக்க முடியுமா இதுதான் கேள்வி. ஐந்து புலன்களை நம்முடைய ஆசானவர்கள் அடக்கி தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பிறருக்கு இன்பத்தை செய்வது, தனக்கு வருகிற எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வது என்று ஆசான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் போல நம்மால் வாழ முடியுமா இதான் என்னுடைய கேள்வி. அதனால் என்ன பண்ணுறதுன்னா அவங்கள வணங்கிக்கிட்டு நம்ம வாடு நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி தவம் பண்ணுறோம்னு வீட்டுக்குள்ளே ஐந்து புலன்களையும் அடக்கி விட்டு மனைவி இந்த சாமியாரை கட்டிக்கிட்டு வாடுறத விட நான் எங்கள் தாயாரோடு போயிடலான்னு போயிட்டே இருந்துருவேன். அதனால் அந்த வேலையே வேண்டாம். நான் சொல்லலை, வள்ளுவர் ஒரு குரல் சொல்கிறார், சோச்சோமையே இந்த குரலுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டா சரி நான் கவலைக்கலை. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி அறந்தார்கள், இந்த குரட்பா ஜட்ஜ்மெண்ட்டே தான். நடுவர் ஐயா அவர்கள் பரிமேலகரை படிச்சிருப்பேன், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. பரிமேலகர் இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே எழுதுகிறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் திருத்தப்பட்டுச்சு, பரிமேலகர் தேர்தலில் தோத்து போயிட்டார்னு அர்த்தம். அப்படியா? இல்லை பரிமேலகர் ஒரு வரி எழுதுறாரு, நான் சொல்ல வேணாம். அதுதான் புத்தகத்தை கொண்டாந்தேன், தோச்சமியா கூட நினைப்பாங்கன்னு தான் புத்தகத்தையே கொண்டு வந்திருக்கிறேன். அதில் என்ன கடைசியில் எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் எழுதுறது நீ இல்லறத்தாரை விட தவத்தையும் துறவரத்திற்குத்தான் சிறப்பு அப்படின்னு எழுதுகிறார். ஏன்னா இல்லறத்தார் தவத்தை மறந்து விட்டார்கள், துறவரத்தார் தான் தவத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இல்லறத்தில்லை விட துறவரத்தார்க்குத்தான் தவம் என்ற அதிகாரத்தில் வருகிற குரல் சிறப்புடையது. நான் குரலை சொல்ல மாறேன், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம், மறந்தார்கள் மறந்தார்கள் மற்றையவர்கள் தான் தவம். மற்றையவருங்கிறது இப்போ துறந்தார்னு சொல்லிட்டார் முதல் வரியில், மற்றையவர் யாராக இருக்கணும்? இல்லறத்தார் தான். இல்லறத்தார் தவத்தை செய்ய முடியாது, மறந்து விட்டார்கள். ஏன்னா இவர்கள் அவர்களை காப்பாற்றுகிறவர்கள். நம்மளை ஒன்றும் தப்பாக சொல்லலை, நாம் சுவாமிகளுடைய ஆசானுடைய அருளுரையை கேட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வழியை பின்பற்றுவதால் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறி அவருடைய வார்த்தை காப்பாற்றப்படுகிறது. அதுக்கு தான் சேலத்துக்கு அருள் ஆதாரம். என்ன ஆதாரம்? ஆசானவர்கள் எல்லோருடையும் பசியும் தீர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த சொல்லை காப்பாற்றினால் ஆசான் அவர்களை நாம் போற்றி காப்பாற்றியது அர்த்தமா இல்லையா? இதுக்கு மேல ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. சாமி சொன்ன ஆசான் சொன்னதை நாம் நிறைவேற்றினால் அவருடைய சொல்லை காப்பாற்றியதாக அர்த்தம். அந்த சொல்லை காப்பாற்றினா என்ன அர்த்தம்? அவங்கள காப்பாற்றினா அர்த்தம், அதானங்க அர்த்தம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே கோயில் கட்டி வர்றவங்கெல்லாம் சாமி விடுங்க, சாமி விட்டு போகிறது சாப்பிட்டு போகணும்னு சொல்ல, இங்கே சாப்பிடவே வாங்கங்கிறாங்க. இதாங்க மற்ற இடத்து அன்னதானத்துக்கும் நமக்கு வித்தியாசம். மற்றவன்லாம் கும்பிட வந்து உனக்கு சோறு போடுவான், இங்கே சோறு போடுறதே கும்பிடுறதுன்னு ஆக்கியாச்சு. இதை விட என்ன சார் சொல்ல முடியும்? இந்த அறவுரையை இவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்றால் அந்த அறவுரை தந்த சாசான் வழி காப்பாற்றுதல். இதனால தான் அவர்களை காப்பாற்றுகிற நிலையில் நாம் வாழுகிறோமே தவிர, அவர்கள்தான் ஐம்புலங்களை தாங்கள் அடக்கி வாழுகிறார்கள், அவர்கள் வாழுகிறவரை நாம் காப்பாற்றுகிறோம், அந்த வழிக்கு நாம் போக முடியாது. ஏன்னா துறந்தார் வேற, இல்லறத்தார் வேற. இல்லறத்தார் துறவரத்தாரை காப்பாற்றுவது, சாப்பாடு போடுவது. பிச்சாந்தேயின் சங்கராச்சாரியர் வருகிறார், பிச்சாந்தேயின் அவருடைய 5 வயதில் வந்தார். ஒரு ஏழை வீட்டிலே இருக்கிற துறவியில், அந்த ஏழை வீட்டில் இருக்கிற இல்லத்தாரத்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லை. ஏகாதசிக்கு மறுநாள் வெறும் நெல்லிக்கனி மட்டும் இருந்தது, அதை கொண்டாந்து கொடுத்தார். டப்புன்னு ஒரு கண்ணை முடிக்கிட்டு பிச்சாந்தேயின்னு ஆதிசங்கர பகவத்வால் ஆரம்பத்தில் தவம் செய்த அந்த முனிவர் தன்னுடைய ஆரம்பத்தில் கண்ணை முடிக்கிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் பிச்சாந்தேயின்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். அந்த தவத்தை செய்த பெருமான் அந்த வீட்டில் வந்து நின்னோடனே உள்ளே இருந்த பெருமாட்டி, ஐயோ இது புதிய குரலாக இருக்கே, இதுக்கு ஏதாவது நம்ம அன்னம் பாலிக்க வேண்டும் நினைக்கிறா. வீட்டில் பிடி அரிசி கூட இல்லை. அப்போ தான் கணவர்
அந்த வழிபாடுகளை செய்து சடங்குகளை செய்து அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வந்து சமைச்சா தான் வீட்டில் சாப்பாடு. இந்த நேரத்தில் பிச்சாந்தியின்னு ஆதிசங்கர பகவத்தால் வந்தாச்சு. இப்போ உள்ளே இருந்து ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து துவாதி ஏகாதசியில் வழிபட்டதில் அதை கொண்டு வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிற அந்த பிச்சாந்தியின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆதிசங்கர பகவத்வாளுடைய அந்த கையிலே இருக்கிற திரு ஓடு என்று சொல்லக்கூடிய அன்னத்தில் போடுகிறார். இந்த சத்தம் கேட்டவுடனே ஆதிசங்கர பகவத்வால் நிமிர்ந்து பார்க்கிறார். இவர் 5 வயசு. பெருமாட்டை நிமிர்ந்து பார்த்து வறுமையின் கோலம், வறுமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ சோறு போட வழியிலேன்னு பகவத்வால் தெரிஞ்சுக்கிட்டார். அப்பொழுது பாடினதான் பொன்மழை என்று கண்ணதாசனால் மொழிபெயர்க்க பெற்றிருக்கின்ற கனகதாரா தோத்திரம். முதல் முதல் ஆதிசங்கர பகவத்வால் திருவாய் மலர்ந்தது கனகதாரா தோத்திரம். அந்த தோத்திரத்தை சொன்னவுடன் அந்த வீட்டில் செல்வம் கொழித்தது. இப்போ வறுமையால் இருக்கக்கூடிய அந்த பெருமாட்டி இவரை பாதுகாக்க முடியுமே தவிர தனக்குரிய நிலையில் தான் பொன்மழை பொழியக்கூடிய அளவுக்கு பெருமாட்டியை இலக்குமியை வழிபடுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் தவத்தால் மேம்பட்டிருக்கின்ற அந்த துறவியால் கனகதாரா தோத்திரம் பாடி ஒரு செல்வ வளமாக அந்த இல்லத்தை மாற்ற முடியும் என்று சொன்னால் அந்த வலிமை துறவரத்தாருக்குத்தான் உண்டு. அந்த வலிமை வந்ததற்கு காரணம் அவர்கள் 5 புலன்களை அடக்கி தவம் செய்த காரணத்தால் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லறத்தார்க்கு தவம் செய்யாமலேயே அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமாக வரும். இல்லறத்தார்க்கு பிறகு தானம் கொடுத்ததினாலே புகழ் வரும். இல்லறத்தார்க்கு மக்களை பெற்றதினாலே பெருமை வரும். இல்லறத்தார்க்கு தவம் இல்லாமலேயே மற்ற பெருமைகள் 5 புலத்தை அடக்காமலேயே 5 புலன்கள் வழி இல்லறத்தை காப்பாற்றியதனால் புகழ் வரும். ஆனால் துறவரத்தார்க்கு 5 புலனை அடக்கிற தவம் இருந்தால்தான் ஒரு துறவரத்தார் புகழ் பெற முடியும் என்று சொன்னால் யாருக்கு தவம் தேவை? என்னுடைய கேள்வி அதுதான். இல்லறத்தார்க்கு புகழ் எப்படி வேண்டுமானாலும் பெறலாம். இன்று புறந்தருதல் எந்தலை கடனே சார்ந்தோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லி பிள்ளைகளை படிக்க வைத்தாலேயே இவன் தந்தை என்னோற்றான் கொல் புகழ் வரும். யார புள்ளைய படிக்க வச்சதுனால. ஆனால் துறவரத்தார் என்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 5 புலனாய் அடக்குகிற தவத்தை செய்திருந்தால்தான் அவர்கள் புகழ் பெற முடியும். இல்லை என்றால் புகழ் பெற முடியாது. இப்பொழுது யாருக்கு தவம் தேவை? இதான் என்னுடைய கேள்வி. இதைத்தான் வள்ளுவர் நினைத்து பாடுகிறான், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி. ஏனென்றால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் துறவரத்தார். பாதுகாப்பதற்கு அன்னம் பாலித்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கென்றால் இல்லறத்தாருக்குத்தான். எனவே இல்லறத்தார் 5 புலன்களினாலே தங்களுடைய பணியை செய்து துறவரத்தாரை காப்பாற்ற முடியும். ஆனால் துறவரத்தார் 5 புலனுக்குரிய நிலையில் பசி இல்லாமல் பட்டி இல்லாமல் எந்த நோயை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் தவம் செய்து மேம்பட்டு வாழ முடியும் என்பதைத்தான் நோற்பார் சிலர் நோலாதார் பலர் என்றார். திருக்குறள் ஆதாரம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர். பரிமேலகன் உரை எழுத வந்தான், நோற்பார் என்று சொன்னால் தவம் செய்தவர்கள். அவர்கள் ஏன் சிலர் என்றால் செல்வம் உடையவர்களாக. இந்த நாட்டில் எல்லோரும் செல்வந்தர்கள் அல்ல. ஒரு சில தான் யா பணக்காரன் இருக்கிறான். பட்டியலில் போட்டால் பணக்காரர்கள் எத்தனை பேர் பட்டியல்னு நம்முடைய இந்திய நாட்டு பட்டியல் போட்டிருக்கு. சுவிஸ் நாட்டில் போய் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுலேயும் இப்போ பணக்காரன் சொல்கிறதுக்கே சில பேர் பயப்படுறான், எந்த நேரத்தில் வருமான வரி வருமோ தெரியலின்னு. பணக்காரர் இல்லாத மாதிரியே இப்போ சில பேர் கோலம் போடுறான். பணக்காரன் அதிகம் இல்லை. ஏன் தெரியுமா? போன தடவை எவன் தவன் செஞ்சானோ அவன் தான் இந்த உலகத்தில் பணக்காரன் ஆக முடியும். தவன் செய்யாதவன் வறுமையாகத்தான் இருப்பான். அதனால் தவம் செய்கிறவன் குறைச்சல். அதனால தான் குறைச்சலாக செல்வந்தர் இருக்கிறார்கள் இந்த பிறவியில். போன பிறவியில் குறைச்ச இப்போ குறைச்சலாக இருக்கிறாங்க. தவம் செய்யாதவர்கள் அதிகம், அதனால் வறுமையுற்றவர்கள் பலராக இருக்கான்னு நோற்பார் சிலர் பலர் நோலாதார் எழுதினர். இப்போ நினச்சி பாருங்கள். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாக நினைவு கொள்ளுங்கள். தவம் என்பது
நம்முடைய ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்றால் ஐம்புலன்களை அடக்கி இல்லறத்தான் வாழ்ந்தால் யாருக்கும் பயன் இல்லை. ஐம்புலன்களை அடக்கி வாழ்ந்தால் யாருக்கும் பயன் இல்லை. ஏன்னா இப்போ அம்மா பசிக்குதுன்னு ஒருத்தர் சொல், அப்போ குழந்தை சொல்லுது, உடனே குழந்தை பசிக்கிறதே என்று தாய் தன்னுடைய அவனுடைய பசியை தீர்ப்பதற்காக, பெற்றோர் தீர்ப்பதற்காக அவர்கள் ஐம்புலனால் செய்யக்கூடிய கடமைகளை, வேலைகளை, பணிகளை செய்து சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் குழந்தையை காப்பாற்ற முடியாது. ஆனால் துறவியாக வாழுகிறவர்களுக்கு உலகப்பற்றும் வீட்டுப்பற்றும் இல்லாததால் ஐம்புலன்களை பிறருக்காக வேண்டுமானால் பயன்படுத்தலாமே தவிர தனக்கென ஒரு குடும்பம், தனக்கென ஒரு வாழ்க்கை இல்லாத காரணத்தால் அவர்கள் ஐம்புலன் வழி செல்ல வேண்டியதில்லை. நம்முடைய ஆசான் நம்முடைய பிறந்த நிலத்தினுடைய உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்களுக்கு இங்கு எந்த விதமான நிலையிலும் தனிப்பட்ட மனிதரை போலத்தான் என்னோடு உரம் பிறந்தவர்களுக்கும் உண்டு என்று தாயை மட்டும் தெய்வமாக கொண்டு மற்ற உறவுகள் தன்னோடு பிறந்தவர்கள் கூட இந்த சமுதாய மக்களில் ஒருவர்தான் என்று அதை துறந்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஆசானாக இருக்க முடிகிறதே தவிர அண்ணன் தம்பின்னு வச்சிருந்தா ஆசானாக முடியுமா? இப்ப அதை விட்டுட்டு இல்லறத்தில் வாழுகிற நிலையில் அந்த தவத்தை செய்யக்கூடிய நிலை இல்லை என்றால் ஐம்பலன் வழி செல்ல வேண்டும். அதானே தவம், ஐம்பலன் வழி செல்லணும். ஐம்புலன் வெளிச்சனா உறவு வருமா வராதா? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. ஐம்புலனை அடக்கணுங்கிறீங்க, ஐம்புலன் வழி சென்றால் உறவுகளும் பாசமும் பந்தமும் ஆசையும் பற்றும் வருமா வராதா? இல்லறத்தார் இந்த ஐம்புலன்களை அடக்கி வாழ முடியுமா? வாழ முடியுமா நினைச்சு பாரு. உடம்பால் உழைக்காமல் வாழ முடியுமா? உடம்பால் தியானம் பண்ணி கொண்டு காலையிலிருந்து சாயங்காலம் வர தவம் செய்கிறேன் என்று இருந்தால் வீட்டில் இருக்க அடுப்பு புகையுமா? ஆசான் இருந்தால் அடுப்பு புகையும். ஏனென்றால் அடுப்பு புகைவதற்கு நாம் இருக்கிறோம். இப்ப நினைச்சு பாருங்க, தவம்னா ஐம்பலம் அடக்கல் தானேங்க. சாமி ஐம்பலம் அடக்கிட்டு ஆசான் அந்த அறையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மற்ற காரியம் நடக்குதா இல்லையா? இப்ப நீங்க உங்க வீட்டில் உட்கார்ந்து பாருங்க, ஒண்ணு நடக்காது, ஒண்ணும் நடக்காது, நீங்களே நடக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன, இவ்வளோ சாமியும் ஐம்புலங்களை அடக்கிறதுனால தான் வச்சிருக்கு. யாராவது ஒரு இல்லறத்தார் படம் இருக்காங்க, தவ வேண்டி தானேங்க, இது தவச்சாலை தானேங்க, இந்த தவச்சாலை எல்லாருக்கும் வேணும்லங்க. எங்காவது யாரும் புஷ பொண்டாட்டி படம் எங்கேயாவது இருக்காங்க? இங்கே பார்த்தா மகான் யோகமாரி, இங்கே பார்த்தா திருமூலர், இங்கே பார்த்தா மணிவாசகர், இங்கே பார்த்தா வள்ளலார், இங்கே பார்த்தா அகத்தியர், எல்லா துறவரத்தார். ஏனென்றால் தவம் செய்கிற குடிலில் தவத்தவர்கள் தான் இருக்க முடியுமே தவிர இல்லறம் என்பது இங்கு நடைபெறுவது இல்லை. இல்லறம் என்பது தனி அறம், அது தான் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. அது ஐம்புலத்தார் ஓம்பல் தலை, தான் விருந்து என்று தான் என்று ஐம்புலத்தாரையும் காப்பாற்றுவது. இது ஐம்புலத்தையும் ஒடுக்குவது, அது ஐம்புலத்தாரை காப்பாற்றுவது. தெய்வம் தான் விருந்து ஒக்கல் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. அஞ்சு பேரையும் காப்பாற்றுவது இல்லறத்தான் கடமை, அஞ்சு புலனையும் அடக்குவது துறவரத்தாருக்குரிய தவக்கடமை. எனவே ஐம்புலனை ஒடுக்குகிற தவம் துறவரத்தாருக்குத்தான் முடியும். ஆதலால் துறவரத்தாருக்குத்தான் ஐம்புலன் ஒடுக்கம் தேவை என்று சொல்லி முதல் சுற்று வாதத்தை நிறைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கடுமையான தலைப்பை எவ்வளவு அழகுணர்ச்சியோடு எளிமைப்படுத்த முடியுமோ அப்படி எளிமைப்படுத்தி, ஒரு தாய் சோறு ஊட்டுகிற போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா, ஒரு கிண்ணத்தில் போட்டு இவ்வளவு சாதம் போடுவாள், அதில் பாதி அளவு பருப்பு போட்டு இப்படி கையால் வழித்து நெய்யை போட்டு பிசைவாள், இவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்கும். குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு சோறு ஊட்டுறப்போ கை நிறையா சோறு எடுப்பா. அம்மா சரியாக சொல்கிறேனான்னு பார்த்துங்கம்மா, உங்களுக்காக தான் சொல்கிறேன். கை நிறைய பருப்பு சாதத்தை எடுப்பா, எடுத்த பருப்பு சாதத்தை அவ்வளோ பெரிய உருண்டையை கொண்டு போய் குழந்தை வாயில் கொடுக்க முடியுமா? அப்புறம் அந்த சோத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போட்டுட்டு கொஞ்சமாக எடுப்பா. அந்த விரல் நுணுக்கி ரெண்டு கிடையில் பார்த்தீங்கன்னா மூணு வா சாதம் இருக்கும். அதெல்லாம் உள்ள கரைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வாய் கொள்கிற அளவுக்கு அந்த மூணு பங்கு சோத்துலேருந்து ஒரு பங்கு எடுத்து குழந்தை வாயில் கொடுக்குறாளே, அவளுக்கு பேர் தான் தாயின்னு பேர். அப்படி சொல்கிறவருக்கு பேர் தான் முத்தப்பன்னு பேர். நம்ம மனசில் பதிகிற மாதிரி சொன்னவர் முத்தப்பன். அப்படி அழகாக நினைக்காதே எடுத்து சொல்லியிருக்கார். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி புள்ள இன்பம், அது இது சினிமா டிவி ரேடியோ கேட்கணும், டிவி கேட்கணும், ஊர் சுற்றணும்,
மலைவாசஸ்தலம் சொல்லணும், தெண்டல் அடிக்குதா காற்று உசு உசுன்னு வெயில் திருச்சியில் எப்படி இருக்குது, தஞ்சாவூரில் எப்படி இருக்குன்னு கேட்டு உட்கார்ந்துருக்கிற நாம் என்ன தவத்தை செஞ்சு கிழிச்சிட முடியும்? இந்த நாட்டில் பல பேர் ஏழையாக ஏன் இருக்கான்னு கேட்குறாங்க திருவள்ளுவர்கிட்ட. பணக்காரராக ஒரு பத்து பேர், இப்போ துறையர் எடுத்துக்கிட்டோம்னா கோடீஸ்வரர்கள்னு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு நாலு பேர் இருப்பாங்க. மில்லியனர்னு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 50 பேர், 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் உள்ளவங்க இருப்பாங்க. லட்சாதிபதினு ஒரு 100 பேர் இருப்பாங்க, இவ்வளவு தான். அவ்வளோ தானுங்க, இப்படி அப்படி தான் இருக்க முடியும். பாக்கி துறையூரில் இருக்கிற 40,000 பேரில் 35,000 பேர், 38,000 பேர் ஏழையாக இருக்கான். இந்த கடவுள் ஒருத்தனுக்கு கண் இருக்கா இல்லையான்னு எல்லாரும் கேட்குறோம்ல, இவன் மட்டும் மாடி மேலே மாடி வச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறானே ஏன் அப்படின்னு கேட்டால், ரொம்ப சுலபமாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறாரு. அந்த ஒரு 4 கோடீஸ்வரன், 10 மில்லியனரு, ஒரு இப்போ லட்சாதிபதியில் 100 பேர், இவெல்லாம் யார் தெரியுமாடா? ஐம்புலன்களையும் அடக்கி போன ஜென்மத்தில் தவம் செய்தவன் இந்த ஜென்மத்தில் செல்வனாக இருக்கான். இவெல்லாம் அதை செய்யாததுனால தரித்திரத்தில் கிடக்கிறான்டா. எனவே எவன் ஒரு பிறவியில் தவம் செய்கிறானோ அவன் மறுபிறவியில் செல்வனாக இருக்கிறான். இப்போ ஐயா துறவியா செல்வரா அப்படின்னு கேட்டால் துறவிதான். அவற்றை இவ்வளவு செல்வம் இருக்கு, இவ்வளோ பெரிய கண்ட்ரோல், இவ்வளோ பெரிய அமைப்பு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானத்துக்குரியதாகிய பொருள் அவற்றை இருக்கே, ஏன் கடவுள் கொடுத்தான் தெரியுமா? அதில் எந்த ஒன்றையும் தனக்கு பயன்படுத்தவில்லை என்பதனால் அவர் கையில் கொடுத்து வைத்திருக்கிறானே தவிர, இல்லைன்னா அவற்றை கொடுக்க நான் பிடிக்குவான். அவர் மட்டும் அதை தனக்கு தன்னுடைய பொண்டாட்டி புள்ள தன்னுடைய குடும்பம்னு எடுக்க ஆரம்பித்தார்னு வச்சுங்க, பெறுவான். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னார். என்ன அழகாக சொன்னார், துறவு தான். நம்ம மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கிறவர்களால் போய் தவமாவது கோபமாவது, நம்மெல்லாம் வீட்டில் ஒழுங்காக பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பம் நடத்துறது தான் தம்பம். சீதையை பற்றி சொல்கிறப்ப ஆஞ்சநேயன் சொல்லுவான், நங்கையர் மனைத்தவம் நவிலற்பாலதோ, பெண்கள் செய்கிற தவத்தை யாராலையாவது எடுத்து காட்ட முடியுமா? அவர்கள் நல்ல மனைவியாக வாழறதோட ஒரு பெரிய தவம் அவர்களுக்கு கிடையாதுன்னு. திலகவதியாரை சென்று இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார், இம்பர் மனைத்தவம் புரிந்து அப்படின்னா எப்படி நம்ம பெரியவங்க ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த தமிழை வந்து தமிழ் பேசுகிற மொழியில் தமிழ் அறிவுரைகள், அறநூல்கள், ஆன்மீக நூல்கள் இருக்கிற இந்த நாட்டில் வந்து பிறந்த பாருங்கள், அதுவே நம்ம செய்த மிகப்பெரிய தவத்திலும் மேம்பட்ட ஒரு பெரிய தவம். அப்படி இல்லறத்தாரத்திலும் தவம் உண்டுங்கிறதுக்கு தான் திலகவதியை சொன்னேன், சீதா பிராட்டியை சொன்னேன். அவர் தன்னுடைய கட்சியை வலிமையாக வச்சத்தோடு சோசோமி மாதிரி இருக்கிற அமைதியான மனிதரை சீண்டி இருக்கார். சோசோமி பார்க்குறதுக்கு தான் சாஃப்டாக இருப்பாரே தவிர, யாராவது கொட்டுனா சிங்கமாக சீறி பாய்வார். இப்பொழுது சீர வருகிறார் திரு சோசோமி சுந்தரம். இல்லறத்தாருக்காக ஒரு கைதட்டு கொடுத்து அவரை வரவேற்க கேட்டுக்கொள். இல்லறமும் துறவரமும் தூண்களாக இகபரசாதன புதுச்சீர் விட்டமாக, நல்லறமாதிய நான்கும் வடங்களாக நழுவரும் சத்தியம் அதுவே பலகையாக, வல்ல சக்தி ஓராறும் போற்றியாட்ட மாயன் மக்கள் இருவரோடும் ஆடியிர் ஊசல், பல்லவச் செஞ்சடை சிவனார்த்தவப் பேரான பழனிமலை குலகர் மகிழ்ந்து ஆடியீர் ஊசல். இது பழனி ஆண்டவனுக்கு பாடின ஊஞ்சல் பாட்டு. இல்லறம் துறவரம்னு ரெண்டாம் வடங்களாம், இகபர சாதன பொதிச்சு நடுவில் போட்ட விட்டமா, கீழே இருக்கிற பலக நல்ல அறமா. யாரு பழனி ஆண்டவர்? உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் சன்னியாசி, துறவி, மாயன் மக்கள் இருவரோடும் வள்ளி தெய்வயானையோடும் பெருமானே நீ ஊஞ்சலாட வேண்டும். இது இந்த பாட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல ரெண்டு பேருக்கு என்னுடைய வணக்கங்கள். முதல்ல யாருக்கு வணக்கம்? இந்த அரங்கத்தை இப்படி ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் ஆறுமுக அரங்க மகா தேசிகர் திருவடிகளுக்கு வணக்கம். எதுக்காக வணக்கம்? எதுக்காக வணக்கம்? தவமுதல்வர் சம்பந்தருக்கு தோணித்துறை கிடைத்தது, பெருகலான் தவம் என்று பாடிய அப்பர் சுவாமிகளுக்கு ஐயாற்றுத்துறை கிடைத்தது,
சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவருள் துறையாக ஆரூர் துறை கிடைச்சது. தவமே புரிந்தலன் என்று அழுத மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறை கிடைத்தது. இவங்க எல்லாருக்கும் துறை பின்னால் கிடைத்தது. திருப்பெருந்துறை, ஆரூர் துறை, தோணித்துறை, ஒரே ஒருவருக்கு துறை முன்னால் கிடைத்தது. அவருக்கு பெயர்தான் ஆறுமுக அரங்க மகாதேசிகர். அவருக்கு துறையூர் கிடைச்சிது. அங்கெல்லாம் துறை கொஞ்சம் தாமதமாக கிடைச்சிருக்கும் போல இருக்கு. இந்த சாமிக்கு முன்னால் கிடைச்சிது. அதற்காக அவரை வாழ்த்துகிறேனா? இல்லை. இவ்வளவு பேரை கூட்டி வைத்து இந்த ஞான வேள்வியை நடத்துகிறாரே, அதற்காக அவரை வாழ்த்துகிறேனா? இல்லை. ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடுன்னு எண்ணிக்கை இல்லாமல் இதுவரை கிட்டத்தட்ட 15 கோடி பேருக்கு மேல் அன்னதானம் செய்திருக்கிறாரே, ஒரு புண்ணியவான், அதற்காக அவரை பாராட்டுகிறேனா? இல்லை. இப்போ எதுக்கு தான் சார் பாராட்ட போறீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்தார் பாருங்க சாமி. அதற்காக அந்த பெருமான் திருவடிகளை வணங்கி எங்களுடைய ஆயுள் உங்களுக்கும் ஆகட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வணங்குகிறேன். சாமி என்ன தலைப்பு கொடுத்துருக்கார் தெரியுமா? இந்த தவம்ங்கிறது சன்னியாசிக்குத்தான் தேவைன்னு ரொம்ப பேர் நாட்டில் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். தெரியுதா? அப்படியெல்லாம் கிடையாது. இது மனுஷன் தனிப்பட்ட ஒரு சன்னியாசியை விட இல்லறத்தானுக்கு தவம் தேவை என்பதை இந்த இல்லறத்தார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தலைப்பை கொடுத்தார் பாருங்க. அதற்காக ஆறுமுக அரங்க மகாதேசிகர் திருவடிகளை வணங்குகிறேன். ரெண்டாவது வணக்கம் யாருக்கு தெரியுமா? எங்கள் தலைவருக்கு. ஒரு பக்கம் துறவு, ஒரு பக்கம் இல்லறம். நான் பாடின அப்பவே பாடின பாட்டு அதான், இல்லறமும் துறவரமும் தூண்களாக நிற்கிறார். அவர் எடுத்து கொடுத்தார் பார்த்தீங்களா? என்ன எடுத்து கொடுத்தார்? சீதாதேவி தவம் செய்தாள். என்ன கண்ணை மூடிக்கிட்டா தவம் செய்தாள்? யோசிச்சு பாருங்க. திலகவதியார் தவம் செய்தாள். மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைப்பதற்கு நாங்கள் தவம் செய்தோம். செல்வ கணபதி திருவடிகளுக்கு வணக்கம். எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு வணக்கம். என் கட்சியில் பேச இருக்கின்ற அன்னையாருக்கு வணக்கம். எதிரில் இருக்கக்கூடிய சான்றோர் திருக்கூட்டத்துக்கு வணக்கம். இப்போ தலைப்புக்குள்ள போறேன். இதுவரைக்கும் நேரத்தை எல்லாம் சேர்க்கப்படாது தலைவரை. இதிலிருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். நம்ம முத்தப்பன் ஐயா நல்லா பேசினாங்க. ஆனா என்ன, இந்த தலைப்பை கொஞ்சம் சரியா பார்க்கல. என்ன பார்க்கல? என்ன சொன்னார்? 5 புலனை அடைக்க நம்மளால இருக்க முடியுமா? சத்தம் போட்டு பேசினார் பார்த்தீங்களா? எப்போ பொய் பேசுறாரோ அப்ப நல்லா சத்தம் போட்டு பேசுவார். நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிதான் ஐயா, இப்ப தமிழ் படித்தவர் எங்கேயோ பட்டிமண்டபத்துக்காக எங்கேயோ போறாருன்னு தெரிஞ்சுக்கணும். உயர்ந்த சான்றோர், எழுத்தெண்ணி படித்தவர் சாத்திரங்களை என்ன சொல்றார்? நம்மளால 5 புலனையும் அடக்கி இருக்க முடியுமா கேட்டாரா இல்லையா? இருக்க முடியாது. தலைப்பு அது இல்லை. இருக்க முடியுமான்னு கேட்கல, இருக்க வேணுமான்னு கேட்கிறாரு. என்னால முடியாதுன்னு போக கூட. தலைப்பு என்னங்க? திரும்ப தயவு செய்து எடுத்து பாருங்கள். பெரிதும் வேண்டத்தக்கது. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டன்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று மாணிக்க வாசக சாமி திருவாசகத்தில் பாடின மாதிரி சாமி தலைப்பு கொடுத்திருக்கார் ஆறுமுக சாமி. என்ன தலைப்பு தெரியுமில்ல? வேண்டத்தக்கது. தவம் சன்னியாசிக்கு போதும், இல்லறத்தானுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த நாட்டில் ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கானே, அது தப்பு. வேண்டத்தக்கதுன்னு கேட்டார். முடியுமா முடியாதாங்கிறது பேச்சில்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? இல்லறத்தார்கள் கூட 5 புலனை அடக்கி வாழ்ந்தது உண்டு. துறவரத்தார்கள் கூட 5 புலனை அடக்க மாட்டாமல் தவித்தது உண்டு இந்த நாட்டிலே. சரிதானே? அப்புறம் என்ன, துறவுக்கு மட்டும் இது தேவையல்ல, இல்லறத்தாருக்கும் தேவை. என்னங்க முதல்ல தவம்னா என்ன? ரொம்ப பேர் நினைக்கிறாங்க மூக்கை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்தா தவம்னு. இந்த நாட்டிலே அப்படி மூக்கை பிடித்து கொண்டு தனியாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, இது வழியாக மூலாதாரத் அக்னியை எழுப்புவதுதான் தவம் என்று தனியாக ஆறுமுக அரங்க மகா தேசிகர் உட்கார்ந்திருப்பாரே. ஆனால் நம்ம அவர்கிட்ட போயிருப்போமோ? அவருக்காக அது இல்லை. இத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டாரு பாருங்க, அதுதாங்க தவம்.
என்னங்க நீங்க என்னமோ தவம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறான், மூக்க பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துடணும், அதெல்லாம் கிடையாதுங்க. தவன் செய்வார் தங்கருமன் செய்வார். இதுக்கு பரிமேல் அழகர் எட்டாம் சூத்திரம் என்ன பாடுபட்டிருக்காரு பாருங்க. ஒரு பொய்ய சொல்லிவிட்டு அதை நிலைநாட்டுறதுக்கு பரிமேல் அழகரை கூப்பிட்டு மெய்கண்டாரை கூப்பிட்டு இன்னொரு அநியாயம் தெரியுமா, இங்கெல்லாம் பார்த்தீங்களே யாராவது இல்லறத்தார் இருக்கிறாரா, எல்லாம் சன்னியாசின்னார். அகஸ்தியர் சம்சார லோபாமுத்திரை தெரியுமா உங்களுக்கு, உண்டா இல்லையா? ராமலிங்க சாமி வள்ளற் பெருமான் இருக்காரே, அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு முதல் இரவு முழுக்க அவளோடு திருவாசகம் படித்து தனக்கு முன்னால் அவளுக்கு ஞானத்தை கொடுத்த புண்ணியவான் ராமலிங்க சுவாமி, தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கிள்ளிங்க. இந்த படத்துல இத்தனை பேரை பார்க்க, ஏன் முருகப்பெருமானை பாருங்க, இங்க தண்டாயுதபாணியத்தானே உட்கார்ந்து இருக்கணும். அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா, ரொம்ப கம்பீரமா அழகா. அது எப்படி நம்ம நக்தீரர் அழகா பாடுவார்ல, குன்றம் எரிந்தாய் குறைகடல் சூதடிந்தாய் புந்தலைய பூதப் பொறுவடையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏறு உந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. முருகனே அப்படி இல்லறத்தான் மாதிரி அழகா உட்கார்ந்து இருக்கிறான். அப்புறம் என்ன, இன்னொன்று, அவர் மூணு வாதம் வச்சிருக்கார். முதல் வாதம் நான் சொல்லிவிட்டேன், இந்த மனக்கட்டுப்பாடு தவம்னார், நான் ஒத்துக்கிறேன். மனக்கட்டுப்பாடு சன்னியாசிக்கு வேணும், இல்லறத்தானுக்கு ரொம்ப வேணும். ஏன், ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டார், நான் முதல்ல அதுக்கு பதில் சொல்லிவிடுறேன். இவர் பாட்டு எடுத்தார்ல, ஞாபகம் வருது அவங்களுக்கெல்லாம், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டின் மறந்தார்கொள் மற்றையவர் தவம் மற்றையார் தவம். அது என்ன அர்த்தம், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம், மற்றவர்கள் தவம் செய்யாமல் இருக்கிறார்கள், ஏன் இவர்கள் தவம் செய்யாமல் சம்பாதித்து கொடுத்துத்தான் துறந்தவர்களுக்கு எல்லா சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்க வேண்டும். சன்னியாசியை விட கஷ்டமானது இல்லறந்தாங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற அங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை. அஞ்சு பேருக்கும் காப்பாற்ற வேண்டிய கடமை, அஞ்சு பேரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு உண்டு, இல்லறத்தானுக்கு உண்டு. இந்த பாட்டு என்ன சொன்னார், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டின் மறந்தார்கொள் மற்றையவர் தவம். நல்லா பாடுங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றார், இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், இவர்களுக்கு துப்புரவு செய்ய வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் தவத்தை மறந்து விட்டார்களோ. துணி என்ன, டே மறக்க கூடாத தவத்தை மறந்து விட்டுட்டீங்களடா, இனிமேலாவது ஞாபகப்படுத்திக்கிடுங்கன்னு அர்த்தம். இதை மறக்கலாமா? ஒருத்தனை பார்த்து நான் இப்படி கேட்குறேன், வயிற்று சோத்துக்காக லஞ்சம் வாங்கிட்டீங்களோ என்ன அர்த்தம், லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருறான்னு அர்த்தம். லஞ்சம் வாங்கப்படாது. இவர்களுக்கு சாப்பாடு போடுவதற்காக மறக்கக்கூடாத ஒன்றை மறந்து விட்டார்களோ. வள்ளுவருடைய தாய் நெஞ்சன் துடிக்குது. என்ன அவர் அப்படித்தான் பேசுவார், என்ன சொல்லுவார், தெய்யுமே என்னது என்பில் அன்பில் அதனை அன்பில் அதனை அறம், எப்படி ஐயோ பாவம் அவனை பார்த்து அறங்கொல்லுமே சொல்றாரா இல்லையா, என்பில் அதனை வெயில் போல காயுமே ஐயோ காயுமேங்கிறார்ல, அது மாதிரி மறக்கக்கூடாதது இது, அதை போய் மறந்து விட்டார்கள். ஆதிசங்கரர் கொண்டு வந்து நிறுத்தினார். அது எப்படி, ஆதிசங்கரர் சன்னியாசி ஒத்துக்கிறேன். அந்த அம்மா உள்ளே இருந்தாலே ஒருத்தி அயாசகன் மனைவி, புருஷன் பேர் அயாசகன், வீட்டில் தினம் உஞ்ச விருத்தி, எங்கேயாவது போய் பிடியரிசி கிடைக்கும் அதை வச்சு சாப்பிடணும். இவர் வந்து சன்னியாசி வந்து வாசப்பள்ள நிற்கிறார். அந்த பொண்ணு உள்ளே போனது தலையை மட்டும் வெளியே நீட்டினது. ஏன், உடம்புல உள்ள சேலை அத்தனை கிழிச்சல், இங்கே இழுத்தா அங்கே தெரியும், அங்கே இழுத்தா இங்கே தெரியும். கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம்னார். நெய்த நூலை விட கிழிஞ்சு தைத்த நூல் அதிகம். மெதுவாக எட்டி பார்க்குறா, ஐயோ ஒரு சன்னியாசி வந்து நிற்கிறார், குழந்தை பார்த்தா சிவபெருமான் மாதிரி தெரியுது, பழைய நெல்லிக்காய், அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடே அதுதான், ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு பாரணை அந்த ஒரு நெல்லிக்காய் தான், உயிரே நெல்லிக்காயில் இருக்கு, எடுத்துக்கொண்டு வந்து போட்டா பாருங்க, அதுதாங்க தவம். இந்த சன்னியாசி பண்ணதா தவம், இவருக்கு பொழப்பே இதுதான், தப்பு இல்லை. அவளுக்கு அப்படி இல்லை, அடுத்த வேளை சோறு, அது ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி, அதனால தான் அவளை பார்த்து அவளுக்கு எல்லாம் வரவேணும் என்று அங்கம் ஹரேக புலக பூஷணமாசிரயந்தி பிருங்காங்கநேவ முகுளாபரணம் தமாலம். இது வந்து கனகதாரா ஸ்தோத்திரம். கவியரசு கண்ணதாசன் அற்புதமாக இதை
பொன்மலை பாட்டுன்னு பாடினார். அந்த வீட்டிலே தங்கத்தினாலே நெல்லிக்காய்கள் விழுந்தன. அந்த வீட்டுக்கு சுவர்ணத்து இல்லம்னு பேர். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? இந்த சன்னியாசியினுடைய தவத்தை விட அந்த ஒரு நெல்லிக்காயை கொண்டாந்து போட்டா பாருங்க, அவளுடைய தவம் சிறந்தது, மறக்காதீங்க. அதனால தான் இத்தனை இல்லறத்தார்கள் இருக்கிற பொழுது அவளுக்கு மட்டும் பெருமை. இந்த இளர் பலர், அது ஒரு பாட்டு. இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இந்த நாட்டில் ரொம்ப பேர் வறுமையோடு இருக்கிறான். ஏன்? போன ஜென்மத்தில் தவம் பண்ணலை. சரிதானா? தவம் பண்ணினவன் கொஞ்சம் அவன் நல்லா இருக்கான், தவம் பண்ணாதவன் இப்படி இருக்கான். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், தவம் பண்ணுனா இனிமே ஜென்மமே வரப்படாதே. பத்திரகிரியார்கிட்ட பட்டினத்தார் சாமிகிட்ட போய் கேட்கிறார், தங்கள் எச்சிலை உண்ட நாய்க்கும் ஜென்மம் வருமோன்னு. அதனால தவம் பண்ணவன் திரும்ப பற, அது இல்லை, தவம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தன் கடமையை செய்தவன். தவம் செய்வார் தங்கருமன் செய்வார், அதை மறக்கப்படாது எப்பவுமே. தன் கடமையை எவன் ஒழுங்காக செய்கிறானோ அதுதான் தவம். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு கடமை உண்டு. அதனால தான் அரணனப்பட்டதே இல்வாழ்க்கையினர், இல்லறம் அல்லது நல்லறம் என்றுன்னார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் கடவுள் துணை இல்லை, இல்வாழ்வான் என்பான் துணை. சம்பந்தருக்கு தவ முதல்வர் சம்பந்தர்னு பேரு. சம்பந்தர் என்ன, சன்னியாசியா? கடைசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத்தனை பேரையும் ஜோதிகளை கொண்டு சேர்த்தார். சீதாதேவி உட்கார்ந்து கணவனை நினைச்சு கண்ணீர் விட்டாள். எங்கே? அசோகவனத்திலே. அந்த வனம் சோகவனமாக மாறி போய்விட்டது. இருந்த மாநிலம் செல்லரித்துடவும் ஆண்டு எழாதாள். மருங்குல் போல் மற்றுள உடம்பிலே அங்கங்களும் மெலிந்தாள். அப்படியே உட்கார்ந்திருக்கிறா. அவளை சொல்ல வந்த ஆஞ்சநேயன் ராமன் கிட்ட சொன்னா, சீதை எப்படி உட்கார்ந்திருக்க தெரியுமா? உன் தம்பி லக்ஷ்மணன் ஒரு பெரிய ஆசிரமத்தை உண்டு பண்ணினான், அதிலே சீதை இருந்தாள். அது அப்படியே ராவணன் தூக்கிக்கிட்டு போனா, அந்த ஆசிரமத்தோட கொண்டே அசோகவனத்தில் வச்சிருக்கிறான். சாலையுள் உம்பி புல்லினால் தொடுத்த தூய சாலையுள் இருந்தாள் ஐய, தவம் செய்த தவமாம் தையல். சீதாதேவிக்கு கம்பன் கொடுத்த வார்த்தை, சீதை என்ன சன்னியாசியா மூக்க பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்திருந்தாளா? தவம் செய்த தவமாம் என்ன அர்த்தம்? இவளால் செய்யப்படுவதற்கு தவம் எவ்வளவு தவம் செய்ததோ. சரிதானா? இவளால் செய்யப்படுவதற்கு தவம் எவ்வளவு காலம் தவம் செய்ததோ. சாலையுள் இருந்தாள் ஐய, தவம் செய்த தவமாம் தையல். அவ என்ன சார் புரியுது? தன் கடமையை எவன் ஒழுங்காக செய்கிறானோ, அடுத்தவனுக்காக எவன் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறானோ, தன் விருப்பங்களை கூடியவருக்கு எவன் குறைத்து கொண்டானோ அவன்தான் தபஸ்வி. கல்யாணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போறது கல்யாணம் இல்லைங்க. நம்ம பேரம்பத்தி எல்லாம் சந்திரனுக்கே ஹனிமூன் போறான், அது வேற விஷயம். கல்யாணம்னா என்ன? குன்னக்குடி சாமி அழகா சொல்லுவார், கணவன் மனைவிக்காக தன் விருப்பங்களை துறக்கிறான், மனைவி கணவனுக்காக தன் விருப்பங்களை துறக்கிறாள், ரெண்டு பேரும் குழந்தைக்காக தங்கள் விருப்பங்களை துறக்கிறார்கள். இதுதாண்டா இல்லறம்னார் குன்னக்குடி சாமி. சமுதாய முனிவர்னு பேரு சாமிக்கு. ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னால நான் இனிப்பு நிறைய சாப்பிடுவேன், இப்பவும் சாப்பிட்றேன். இன்னும் சுகர் வல்ல கடவுள் திருவுள்ளம் எப்படியோ எனக்கு தெரியலை, இப்பவும் இனிப்பு நிறைய சாப்பிட்றேன். என் பொண்டாட்டிக்கு இனிப்புன்னா ஆகாது. அவள் வடை பஜ்ஜி போண்டா கேஸு, நான் அல்வா லட்டு ஜிலேபி கேஸு. கல்யாணம் ஆகி ரெண்டு பேரும் ஹோட்டலுக்குள்ளே போய் உட்கார்றான். நான் மடத்தனமாக அல்வா கொண்டு வான்னு சொன்னால் நான் முட்டாள் இல்லையோ? நான் என்ன சொல்கிறேன்? ரெண்டு பஜ்ஜி ரெண்டு வடைங்கிறேன். அவள் என்ன சொல்கிறா? எனக்கு ஒரு லட்டுங்கிறா. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் சாப்பிட்டா தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, இந்த அங்கே ஆளுக்கு ஒரு லட்டு. நான் சாப்பிட்டா தான் நீ சாப்பிடுவேன், நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், இந்த ஆளுக்கு ஒரு வடை. அவள் தன் விருப்பத்தை எனக்காக விட்டு கொடுத்தாள், நான் என் விருப்பத்தை அவளுக்காக விட்டு கொடுத்தேன். குழந்தை பிறந்தது, இன்னைக்கு தயிர் இல்லைன்ட்டா. ஏன்னு கேட்டேன், குழந்தைக்கு ஜலதோஷம், தயிர் நான் சாப்பிட்டா பால் குடிக்கிற குழந்தை ஆகாதுன்னா, நீ சாப்பிடாட்டு எனக்கும் தயிர் வேண்டாம்னே. ரெண்டு பேரும் குழந்தைக்காக துறவிகளாகிவிட்டோம். அங்கே தான் சார் தொடங்குது வாழ்க்கையே. அதனால தான் இல்லறம் அல்லது நல்லறம் என்றுன்னு சொன்னான். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு. நானே இதெல்லாம் சன்னியாசிக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு தான் ரொம்ப அதிகம். துன்பம் யாருக்கு அதிகம்? சன்னியாசிக்கு ஒரே கவலை, சோத்து கவலை. விட்டா
மோட்ச கவலை. நமக்கு எத்தனை கவலை, காலையில் எந்திரிச்சதில் இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் இவ்வளவு பேர் இல்லறத்தான் இருக்கிறீங்களே, கவலை இல்லாத மனுஷன் உண்டா? அத்தனை பேருக்கும் கவலை இருக்கு உலகத்தில். கவலை இல்லாதவர் ரெண்டே பேர், யாரு? நானும் முத்தப்பனுமா. எங்களுக்கு தான் ரொம்ப கவலை. யாரு ரெண்டு பேர் கவலை இல்லாத மனுஷன்? ஒருத்தர் இறந்து போனவன், ஒருத்தர் இன்னும் பிறக்காதவன். மற்ற அத்தனை பேருக்கும் கவலை இருக்கு. ஏ சார், இந்த கவலைக்குள்ள நம்ம அடுத்தவனுக்கு தொண்டு செய்ய நினைக்கிறமே, இதுக்கு தான் சார் தவம்னு பேரு. இதுக்கு என்னத்துக்கு பரிமேலாளரும் எட்டாஞ்சு உத்தரமும்? ரொம்ப சிம்பிள், உன் கடமையை ஒழுங்காக செய். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். விருப்பங்களை குறைத்துக்கொள், உன் கடமையை செய், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினை. வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். நீ நினைச்சது நடக்கும். எப்போ தவம் செய்தால் என்ன வம்பு? தவம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத அவங்க கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. இங்கே தான் தப்பு வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், உன் கடமையை செய்வது தவம், அடுத்தவனுக்காக வாழத் தொடங்குவது தவம். எனக்காக என்று வாழாமல் அடுத்தவனுக்காக வாழும் பொழுது என் செயல் நான் செய்கிறேன் என்று எண்ணாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே எண்ணத்தையும் விட்டுட்டு இருக்கிறமே, அதுக்கு பேர் தவம். இந்த தவம் யாருக்கு வேணும்? சன்னியாசிக்கு வேணும், இல்லறத்தானுக்கு ரொம்ப வேணும். இதுதான் தலைப்பு. சன்னியாசிக்கு கட்டாயமாக வேணும், இல்லறத்தானுக்கு ரொம்ப வேணும். சன்னியாசி தவம் பண்ணாமல் விட்டுட்டா அவருக்குத்தான் கேடு. இல்லறத்தான் தவம் பண்ணாமல் விட்டுட்டா அவன் பொண்டாட்டிக்கு கேடு, பிள்ளைக்கு கேடு, சமுதாயத்துக்கு கேடு, நாட்டுக்கு கேடு. அதனால தான் ஊரில் ரொம்ப பேர் என்ன சிந்திக்கிறாங்க, சன்னியாசிக்குத்தான் தவ வேணும் என்று எண்ணுகிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கொக்கன் இருந்தாயோ கொங்கனவா, முடிச்சு போடுறேன், அதில் மட்டும் மன்னிச்சுக்கிடுங்க, ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஐயா அதில் பாதி கதையை விட்டுட்டாங்க. இந்த மீதி கதை ஒன்று இருக்குது. இவன் சன்னியாசி தானே, ஒரு பார்வையில் எரிச்சு விட்டான்ல கொக்கை. அந்த தாய் என்ன சொன்னா, ஏய் என்னை கொக்குன்னு நினைச்சியா ஐயான்னா, கொக்கண்டிருந்தாயோ கொங்கனவா. அது எப்படா இவளுக்கு தெரிஞ்சுது? மூணு லோகத்திலையும் நடக்கிறது இவளுக்கு தெரியும் போல இருக்கே. யார் ஒரு பெண் கணவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாளோ அவளுக்கு மூணு உலகத்தில் நடப்பதும் தெரியும் என்று காட்டுவது போலே ஒரு வார்த்தை போட்டா, கொக்கண்டிருந்தாயோ கொங்கனவா. இவன் கேட்டான், அம்மா நான் தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்கே போகணும், ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்கான் போய் கேளு. இது என்ன அநியாயமாக இருக்குது? இவ்வளவு காலம் தவம் பண்ண நான் ஒரு படுபாவி கசாப்பு கடைக்காரன், அவன்கிட்ட போய் கேட்குறதா? போய் கேளு, தர்ம வியாதன்னு பேர், போய் கேளு. உபனிஷத்தில் உள்ள கதை இது, போய் கேளு. அதான் அங்கே உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். எதே ஆட்டை, அநியாயம் இல்லையா? இவர் காத்து கிடந்தார், வீட்டுக்கு வந்தான், வெளியில் உட்கார வச்சான், உள்ளே போனான், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தான், அப்பா அம்மாவை குளிப்பாட்டி விட்டான், அவங்களுக்கு தொடச்சி விட்டான், சாம்பிராணி போட்டான், உட்கார வச்சு கும்பிட்டான், சாப்பாடு போட்டான், கால்கை பிடிச்சி விட்டான், விசிறுனான், தூங்க வச்சான். முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் வந்தான். இவர் இப்படி பார்க்குறாரு. முடிஞ்சால் அவன் வீட்டையே எரிச்சிருப்பார். எரிக்க முடியலை. சாமி தர்மத்தை சொல்லுங்க, இப்போ நான் பண்ணுனல்ல அதுதான் தர்மம். எனக்குன்னு ஒரு கடமை, எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவது. வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம் என்று வாழக்கூடாது. யாருக்கு முக்கியம்? நமக்குத்தான் முக்கியம். நம்ம தான் விட்டு கொடுக்கணும். அந்த காலத்தில் வீட்டில் தின்ன வச்சிருந்தான், ஏன் தெரியுமில்ல? யாராவது ஒரு விருந்தாளி வந்து உட்காருவான். விருந்தாளின்னா யார் தெரியுமா? எங்கள் மாமனார் வந்தார் விருந்துன்னு சொல்லப்படாது. மாமனார் சொந்தக்காரர். மாமனாரை விருந்துன்னு சொல்லிவிட்டால் சொந்தக்காரர் இல்லைன்னு ஆகி போயிடும். விருந்து வேற, தென்புலத்தார் தெய்வம் விருந்து, ஒக்கல் ஒக்கல்ல வந்துடுவார் மாமனார். விருந்துன்னா முன்ன பின்ன தெரியாதவன், எவனோ ஒருத்தன் வந்து வாசப்பள்ள உட்காடுறான், நம்ம விட்டு திண்ணையில் உட்காருவான், அவனுக்கு ஒரு காப்பி கொடுப்போம், நீராகாரம் கொடுப்போம், மோர் கொடுப்போம், சோறு போடுவோம். இதுக்குத்தான் திண்ணை கட்டணா அந்த காலத்தில். இப்போ நம்மளால என்ன பண்ணிவிட்டான், திண்ணையை இடிச்சு விட்டு ஒரு பய வரப்படாதுன்னு நாயை கட்டி வச்சுவிட்டான். அப்போ இவனுடைய தவம் போய்விட்டது. ஆறுமுக அரங்க மகா தேசிகர் நினைத்தார், நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மாதிரி இல்லறத்தார்கள் அவங்கவுங்க வீட்டில். ஐயாவை பற்றி சொன்னாரா இல்லையா?
நிறைய சாதம் வடித்து சாப்பாடு போடுறாங்கன்னு. அது மாதிரி எல்லாரும் சாப்பாடு போட்டால் அவர்கள் தங்கருமம் செய்வார்கள், அதுதான் தவம். எனவே தவம் என்பது சந்நியாசிக்கு மட்டும்தான் உரியது என்று எண்ணாதீர்கள், அதைவிட அதிகமாக இல்லறத்தானுக்கும் உரியது என்று காட்டுவதற்காக இந்த பட்டி மண்டபத்தை ஏற்பாடு செய்தார்கள். இருந்து கேட்ட இல்லறத்தார்களுக்கு நன்றி, மேடையிலே இருக்கிற இல்லறத்தார்களுக்கு நன்றி, ஏற்பாடு செய்த ஆறுமுக அரங்க மகா தேசிகருக்கு நன்றி, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஒரு கடுமையான தலைப்பை சிரிக்க சிரிக்கவும் சிந்திக்க சிந்திக்கவும் சொல்லுவதுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இது எப்படின்னா, மிக கசப்பான ஒரு மருந்தை தித்திக்கிற வெள்ளத்தால் ஒரு கொப்பி செஞ்சு அதுக்குள்ளே வச்சு கொடுக்கறது எவ்வளோ கெட்டிக்காரத்தனமான டாக்டர் வேலையோ, அது மாதிரி சோசோமி சுந்தரம் அவர்கள் ஒரு துறவியால் ஆளப்படுகிற இந்த ராஜதானியில், தவம் செய்யப்படுகிற இந்த ராஜதானியில், தவம் செய்தவர்களெல்லாம் சுற்றி இருக்கிற இந்த சிவராஜதானியில், துணிச்சலாக வந்து சாமியார்களுக்கு தவமாவது ஒன்றாவது ஆம்பளையாகவும் பொண்டாட்டியாகவும் இருக்கிறவங்க தான் தவம் செய்யணும்னு சொல்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா? அது யாருக்கு முடியும்னா, அந்த துணிச்சல் தான் சோசோமி சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் தவம். தெரியுதா இல்லையா அவனுக்கு? தவம்னா வேறு எங்கேருந்தோ வர்றதில்லை, எதை நமக்கு கொடுத்துருக்குறோமோ அந்த தலைப்பில் ஊன்றி நிறுவது தான். என்னுடைய அருமை சகோதரி வந்திருக்கிறாங்க, இங்க ரேவதி கிருபாகரன் அவர்கள், உலகத்தின் மிகப்பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகிற, இல்லை இல்லை பேசுகிறாங்க தெரியும் எனக்கு, கிறித்துவ மதத்தைச் சேர்ந்த சகோதரி. எல்லாருக்கும் இங்கே இடம் உண்டுங்கிறதுனால அவங்கள நான் அழைச்சிட்டு வந்தேன். உண்மையாக கிறிஸ்துவ மதத்தை நேசிக்கிற ஒரு சகோதரி, ஆனால் இந்து மதத்தை மிக பெரிதாக மதிக்கிற தன்மை படைத்த ஒரு சகோதரி. டால்ஸ்டாய் ஒரு அழகான கதை எழுதினா சோசமி, ஒரு கிறிஸ்மஸ் ராத்திரி நேரத்தில் ஒரு இறைவன் கர்த்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு ஏழை பிச்சைக்காரனாக குடிசை பகுதிக்கு போகிறாரு. அருமையான கதை, நான் ரசித்த கதை. பணக்கார வீடு, படித்தவன் வீடு, எல்லாரும் மண்டி போட்டுக்கிட்டு, கர்த்தரே இந்த ஏழை குடிசைக்கு வரமாட்டாயாங்கிறான், பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறாரு. பெரிய படிப்பாளி, இந்த முட்டாளினுடைய இல்லத்திற்கு நீ வரமாட்டாயா, பொய் சொல்கிறான்னு. ஊர் கோடியில் கடைசியாக ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஒரு சிம்மணி விளக்கு, ராத்திரி 12 மணிக்கு செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறான், பண்டிகைக்குடிய ஆரவாரம் எதுவும் இல்லை. அங்கே போய் இவன் நிற்கிறான், சிவன் இந்த பெருமான் கடவுள் நிற்கிறாரு. அவன் அலட்சியமாக 1/2 மணி நேரம் திச்சுட்டு இப்படி நிமிந்து பார்க்குறான், ஒரு கிழவன் நிற்கிறான். இவர் சொன்ன மாதிரி தென்னையை கட்டி வாங்கன்னாவது ஒரு கத்தரிசிக்கு சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. பார்த்துட்டு மறுபடியும் செருப்பு தைக்கிறான். கடவுளுக்கு ரொம்ப கோபம், ஓய் அப்படின்னா திரும்பி ஒரு 1/2 மணி நேரமாக ஒரு ஆள் வந்து நிற்கிறான்ல, யார் என்னான்னு கேட்டியா? அவன் சிரிச்சுக்கிட்டு, இனி எவனாக இருந்தால் என்ன, எனக்கு வேலை இருக்கு போயாண்ணா. நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. டேய், நான் யார் என்று தெரிந்தால் நீ ஆச்சரியப்படுவாய் அப்படின்னா, அப்படியா, அதை பின்னாடி பார்க்கலாம், வந்து உட்காருண்ணா. வந்து உட்கார்ந்தார் அவர் கடவுள் போய். 1/2 மணி நேரம் கழித்து மனைவியை கூப்பிட்டு ஒரு கோப்பை தேநீர் போட்டு, 2 கோப்பை கொண்டா கொண்டாந்தான். நான் அவன்கிட்ட ஒன்று கொடு, என்கிட்ட ஒன்று கொடு, கடவுள் கொடுக்குறாரான் டீ பார்ட்டி. கிறிஸ்மஸ் ராத்திரி இவன் வாங்கி குடிச்சிக்கிட்டே கேட்டான், நான் அறிமுகப்படுத்திக்கிறாரான் கடவுள். இவர் எவனாக இருந்தால் என்னடா குடிச்சு இடத்த காலி பண்ணுறான்னா, அவன் அதை பற்றி கவலையே விடலை. வாசலில் விருட்டுன்னு கோபமாக வந்து வாசலில் நின்று, வந்தேன் யாருன்னு கேட்கல, உள்ளார வான்னு சொன்னேன் அப்பவும் கேட்கல, டீ கொடுத்து நான் சொல்ல இன்னார்னு சொல்ல வர்றேன் கேட்கல, நான் போகிறேன், என்னை யாருன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும், நீ என் காலில் விழுந்திருப்ப. அப்படியா, இதுக்குள்ளே 3/4 மணி நேரத்துக்குள்ளே 2 செருப்பு தச்சுட்டான். அது கீழே வச்சுட்டு கை 2 ஊசியை வச்சுட்டு அவனை பார்த்து, எங்கே சொல்லு பார்க்கலாம், நீ யாருன்னு எனக்கு ஆச்சரியம் வருதா அப்படின்னா, டேய் இந்த 7/14 உலகமும் வணங்குகிறவராகிய கடவுள் கர்த்தர் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏந்திச்சு தபாலில் காலில் விழுவான்னு கடவுள் நினைக்கிறான்.
அவன் கை கொட்டி கலகலன்னு சிரித்தானா, ஏண்டா சிரிச்சேன்னு. அட பாவி, முக்கால் மணி நேரத்துக்கு முந்தி நீ வீட்டு வாசலில் வந்து நின்ற நேரத்துலேயே நீ கடவுள்னு எனக்கு தெரிஞ்சு போச்சலான்னாண்ணா. எப்படிறான்னு கேட்டான். ரொம்ப அருமையான விடம். எப்படிறா என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த பண்டிகையினுடைய நள்ளிரவு நேரத்தில் இந்த ஏழை குடிசையை நாடி உன்னை தவிர வேறு எந்த மனிதன் வரப்போகிறான், கடவுள்தான் வந்திருக்கிறாய். இதாங்க கதை. இது மாதிரி தாங்க கதை எழுதணும். அப்போ என்ன தெரியுது, தன்னுடைய கடமையை செய்கிறவன் எவனோ அவனுக்கு அதுதான் தவம். தெரியுதா இல்லையா? ஒரு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டி பிள்ளைய பெற்றுட்டு மனைவியை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு நீ காசிக்கு போயிடுவியா? போயிட்டீங்கன்னா நீ உனக்கு தவம் வந்துடுமா? உனக்கு கணவனாக இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது தான் தவம். அதைத்தான் சோசாமி அழகாக சொன்னார். ஆனால் அதுதான் தவமா? தவம் பெரிதும் வேண்டத்தக்கது இல்லறத்தாருக்குத்தானா? வெறும் வீட்டில் பொண்டாட்டி புருஷன்களாக இருந்துக்கிட்டு வீட்டுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சால் போதுமா? அப்படின்னா இல்ல வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இயல்புடைய மூவர் யாரு? துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. என்ன அந்த தலை? என்ன திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சாதாரணமா? ஐயா அந்த கேள்வியெல்லாம் கேட்டு தானே எங்களை இங்கே அனுப்பியிருக்காங்க. பயமா இருக்கியா உண்மையிலேயே? எனக்கு இங்கே வரலாமா வேண்டாமான்னே பயமா இருக்கு. ஏன்னா நம்ம எங்கேயாவது போய் மாட்டிக்குவோமோ ஐயா கிட்டேங்கிற பயம் வந்துவிட்டு எனக்கு. அப்படி ஒரு பெரிய சிந்தனை உடையவராக இருக்கிறாங்க. இல்லை, தவம் என்கிற பெருநெறி வேண்டியது இல்லறத்தாருக்கு இல்லை. அவரவர்கள் தங்கள் கடமைகளை, இல்லறத்தில் இருப்பவன் இல்லற கடமையை செய்யட்டும், துறவரத்தில் இருப்பவர்களுடைய கடமைகளில் ஒன்று தவம், அதை செய்வது துறவிகளுடைய கடமை. எனவே அது இல்லறத்தாருக்கு இல்லை, துறவிகளுக்கே என சொல்ல வருகிறார் விசாலாட்சி சுப்பிரமணியன். ஒரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவர்களை வரவேற்று கேட்டு. அன்பை பெருகியமது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருகே இறையே பராபரமே. அன்பை பெருக்கியனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருகே இறையே பராபரமே. எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணியிறங்கவும் எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணியிறங்கவும் நின் தெய்வகருள் கருணை செய்யாய் பராபரமே. தெய்வகருள் கருணை செய்யாய் பராபரமே. தமிழ் நிலத்தில் அறிவு விதை விதைத்து அறியாமை களை எடுத்து சிந்தனை உரம் இட்டு சீர்திருத்த நீர் பாய்ச்சி கருத்து கதிர்களை நாளும் மக்கள் உள்ளத்தில் விளைவித்து வருகிற பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய நடுவரவர்களே, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து வாதிடக்கூடிய வல்லமை பெற்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவரவர்களே, எதிரணி தலைவர் பொற்கிழி கவிஞர் அருமை சகோதரர் திரு சோசோமி வந்தார். அவர் என்ன சொன்னார்? ஒரு கணவன் மனைவிக்காக விட்டு கொடுக்கிறான், மனைவி கணவனுக்காக விட்டு கொடுக்கிறாள், இருவருமாக சேர்ந்து குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்கிறார்கள், எனவே அதுதான் பெரிய தவம் என்று சொன்னார். நாங்கள் என்ன சொல்கிறோம்? துறந்தேன் என்ற எண்ணத்தையும் எவர் ஒருவர் துறக்கிறாரோ அவர்தான் உண்மையான துறவி. எனவே அந்த வகையிலே இல்லறத்தாரை காட்டிலும் கூட விட்டு கொடுப்பது என்று சொன்னால் அது துறவிக்கு உரியது, அதை இல்லை என்று சொல்ல முடியாது. இங்கே கேள்வி என்ன? தவம் பெரிதும் வேண்டத்தக்கது யாருக்கு என்பதுதான். இப்போ திருவள்ளுவர் இயல்களை வகுத்தார். பாயிர இயல் உண்டு, இல்லற இயல் உண்டு, துறவர இயல் உண்டு, ஊழியல் உண்டு, அமைச்சியல் உண்டு, எல்லா இயலும் உண்டு. தவம் என்னும் அதிகாரத்தை எந்த இயலில் அமைத்தார் தெரியுமா? துறவர இயலிலேதான் தவம் என்ற அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் என்றால்
அவருக்கே தெரிகிறது. அது யாருக்கு பெரிதும் வேண்டத்தக்கது என்று சொன்னால் துறவிகளுக்குத்தான். நாங்கள் ஒன்றும் இல்லறத்தாருக்கு தவம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு வரல. இல்லறத்தார்கள் தவம் செய்யணும்தான். ஒரு நல்ல குழந்தையை பெறணும்னா தவம் செய்தால்தான் பெற முடியும். ஏன்னா தசரதன் ஒரு கேள்வி கேட்பான், இந்த உலகத்திலேயே யார் பெரியவர்கள்? மன்னாதி மன்னர்களா? வானவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனா? அல்லது ஐந்து புலன்களையும் அடக்கியாளக்கூடிய யோகியா என்றெல்லாம் கேட்டுவிட்டு என்ன விடை சொன்னான் தெரியுமா? தம்முடைய சொற்களை அப்படியே மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள்தான் அரும்துயர் துறந்தார் என்று அவன் பேசுவான். அந்த வகையிலே நல்ல பிள்ளைகளை பெறுவதற்கு இல்லறத்தார்கள் தவம் செய்ய வேண்டும் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே பெரிதும் யாருக்கு தேவை என்பதுதான் கேள்வி. எங்கள் கட்சிக்கு பேச சொன்னால் அண்ணே அவங்க கட்சிக்கு பேசிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது தானே. எங்கள் கட்சி சேர்த்து பேசியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார்? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொன்னார். இது யாருக்கு சொல்லப்பட்ட இலக்கணம்? ஒரு துறவிக்கு சொல்லப்பட்ட இலக்கணம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறளுடைய பொருள் என்ன தெரியுமா? எந்த அளவிற்கு நாம் ஆசைகளிலிருந்து நீங்குகிறோமோ அந்த அளவிற்கு துன்பம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற உயிர்களுடைய துன்பத்தை கூட தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த குறளில் ஒரு அற்புதமான நயத்தை பாருங்கள். இந்த குறளை நீங்கள் உச்சரித்து பார்த்தால் தெரியும், இந்த குறளிலே உதடுகள் கூட ஒட்டாது. இந்த குறளை நீங்கள் மீண்டும் சொல்லி பாருங்கள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்லும்போது ப ம என்பது ஒலிக்கும் போது உதடுகள் ஒட்டும். ஆனால் ஒட்டுதல் என்பது யாருக்கு இல்லை என்று சொன்னால் துறவிகளுக்கு இல்லை. எனவே துறவை சொல்லும் போது இதழ்கள் கூட ஒட்டுகின்ற எழுத்தை பயன்படுத்தாமல் திருவள்ளுவர் எழுதுகிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? பலே பலே அருமம்மா. ஏன்னா அங்கதானே இங்க வந்து இந்த உலகத்தை காக்க முடியும். நீங்க சொன்னீங்க தொடக்கத்துல நம்முடைய திருமதி கலைவாணி வீட்டிலே நாள்தோறும் அன்னதானம் செய்கிறார்கள், அது மிகப்பெரிய தவம் அல்லவா என்று கேட்டீர்கள். உண்மைதான். அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு நாலு பேருக்கு வந்து தினந்தோறும் அன்னதானம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது தவம். ஆனால் இத்தனை கோடி மக்களுக்கு இங்கே வணக்கத்திற்குரிய ஆறுமுக அரங்க மகா தேசிகரவர்கள் செய்கிறார்களே, அது கலைவாணி அவர்கள் வீட்டிலே நடக்கின்ற அந்த நிலையை காட்டிலும் மிகப்பெரிய தவம் என்று சொன்னால் யாருக்கு வேண்டத்தக்கது? இல்லறத்தில் இருக்கிறவங்க தவம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு மட்டும் பயன்படும் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் துறவிகள் தவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த எல்லையை தாண்டி உலகம் முழுவதுக்கும் பயன்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே பெரிதும் வேண்டத்தக்கது துறவிகளுக்குத்தான். அது திரு ஏன்னா எனக்கு என்னென்னா அண்ணே வந்து திருமந்திரத்தில் எழுத்தெண்ணி படித்தவங்க. யார்? சோசோமி அண்ணே. நாள்தோறும் திருமந்திரத்தை பேசக்கூடியவர்கள். வேற என்ன பண்ணுறது, பாவம் அந்த கட்சியில் போட்டுட்டாங்க, அதனால் பேசித்தானே ஆகணும். இல்லறத்துக்கு வேற வழி கிடையாது. திருமந்திரத்திலே திருமூலர் தவத்தை பற்றி சொல்ல வருகிறார். தவத்தை பற்றி பேசுகிற இடத்திலெல்லாம் யாரை இணைத்து பேசுகிறார் தெரியுமா? துறவிகளைத்தான் இணைத்து பேசுகிறார். திருமூலர் சொல்கிறார், ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமன் அங்கு இல்லை, இடும்பைகள் இல்லை, இராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்று விட்டோர்க்கே என்று பேசுகிறார். அப்போ தவத்தை பேசும்போதே யாரை இணைத்து பேசுகிறார்? துறவரத்தை, அந்த துறவிகளை இணைத்துத்தான் பேசுகிறார். பிறப்பு அறியார் பல பிச்சை செய் மாந்தர், சிறப்போடு வேண்டிய செல்வம் பெறுவர், மறப்பு இலராகிய மாதவம் செய்வார், பிறந்து நீங்கும் பெருமை பெற்றாரே என்கிறார். எனவே எங்கெல்லாம் தவம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் துறவும் இணைத்தே பேசப்படுகிறது என்று சொன்னால் இல்லறத்தார்க்கு தவம் தேவை. அவர்களை விட பெரிதும் யாருக்கு தேவை என்று சொன்னால் துறவிகளுக்கு என்பதை அறிந்தவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்கள். எனவேதான் பேசுகிறார்கள். இப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இப்போ இல்லறத்தில் உள்ளவங்க தவம் செய்யலைன்னு வைங்களேன், யாரும் பெருசாக குறையாக சொல்ல மாட்டாங்க, அனுதாபப்பட்டுட்டு போயிடுவாங்க, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
ஆனால் துறவிகள் தவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் கேலிக்கு உள்ளாவார்கள், மறந்து விடாதீர்கள். அவர்கள் விமர்சனத்திற்கு ஆளாவார்கள், மறந்து விடாதீர்கள். இன்னும் சொல்ல போனால் பட்டியன்தார் மிகச்சிறந்த துறவி. அந்த துறவிக்கே என்ன நிலை தெரியுமா? ஒரு நாள் பட்டினத்தார் வரப்பில் தலை வச்சு படுத்திருந்தார். ரெண்டு பெண்கள் அந்த பக்கமாக போகிறாங்க தண்ணீர் எடுப்பதற்காக. ஒரு பெண் சும்மா இருக்கக்கூடாது, அவள் சொல்கிறா, இவர்லாம் துறவியாம், இன்னும் கூட இந்த தலையெண்ணெய் சுகத்தை துறக்கலை பாருங்க, இவர்லாம் துறவியாம்னு சொன்னான். காரணம் என்னென்னா, வரப்பு கொஞ்சம் உயரமாக இருக்கும், அந்த வரப்பில் தலை வச்சு படுத்திருக்காராம், அதனால் தலையெண்ணெய் சுகத்தை துறக்கலையே, இவரெல்லாம் ஒரு துறவியான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. இது அவருடைய காதில் கேட்டுது. நினச்சி பார்க்குறார், ஆமாம், தலையெண்ணெய் சுகத்தை கூட நம்ம துறக்கலையேன்னு சொல்லி வரப்பில் படுத்திருந்தவர் என்ன பண்ணார், கட்டாந்தரையில் படுத்துட்டார். இந்த பெண்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி வருகிறார்கள், அந்த காட்சியை பார்க்கிறார்கள். உடனே இன்னொரு பெண் சொன்னாள், பாவம் வரப்பில் படுத்திருந்தாரு, நீ பேசுகிறத கேட்டுட்டு இந்த பத்தியா கட்டாந்தரையில் படுத்து கிடக்காரு, பாவண்டி அப்படின்னு. உடனே அதுக்கு இந்த பெண் சொன்னால், ஆமாம், போகிறவங்க வர்றவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறவங்களாம் ஒரு துறவியாக்கோன்னு சொன்னான். மிகப்பெரிய ஒரு துறவிக்கே இந்த விமர்சனம் வருகிறதுன்னு சொன்னால், துறவிகள் தவம் செய்யவில்லை என்று சொன்னால் கேலிக்கு ஆளாவார்கள். தவம் என்று சொன்னால் அதற்கு பல விளக்கங்கள் உண்டு. உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று சொன்னார் வள்ளுவர். எனவே தன்னுடைய துன்பத்தை மட்டுமல்லாமல் உலகத்து துன்பங்களை எல்லாம் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் துறவிகளால் தான் தாங்கிக் கொள்ள முடியும். எனவே அவர்களுக்குத்தான் அந்த தவம் என்பது பெரிதும் தேவை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போல புலன் அடக்கம், அதனால தான் திருமூலர் அழகாக சொன்னார், பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு, மேய்ப்பார் இன்றிய வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டேல் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே என்று சொல்லுவார். இதில் வேற ஒன்றும் இல்லை, புலனடக்கத்தை பற்றி தான் பேசுகிறார். நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், கண் வழி அனைத்தையும் காண்கிறது, அது செவி அனைத்தையும் கேட்கிறது, வாய் தனக்கு வந்ததையெல்லாம் பேசுகிறது, நாசி நுகர்கிறது, இப்படி ஐந்து புலன் இன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறதே. இந்த புலன் அடக்கம் என்பது இல்லறத்தாரை விட யாருக்கு தேவை என்று சொன்னால் இந்த துறவிகளுக்குத்தான். இந்த விஸ்வாமித்திர மகரிஷிக்கு முன்னால் மேனகை நடனமாடியது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரு சாமியாரே கொள்கை பிடிப்போட தவ வலிமையோடு இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரு ஆசிரமத்தில் இருக்கார்னு வைங்க, ஏதாவது ஒரு நடிகை வர்றார், வந்தால் நடிகையோட நிம்மதியும் போயிடுது, சாமியாருடைய நிம்மதியும் போயிடுது, நினச்சி பாருங்க. அப்போ தவத்தை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த துறவி எந்த நிலைக்கு ஆளாகிறார் என்று. ஒருத்தருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, ஆமாம், நான் தவம் செய்யணும்னு நினைக்கிறேன், மந்திரம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், கண்ணை திறந்து கொண்டே செய்யலாமா அல்லது கண்ணை மூடிக்கொண்டே சொல்லலாமான்னு கேட்டார். உடனே அந்த ஞானி சொன்னார், எப்போ நீ தவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டியோ நீ கண்ணை திறந்து கொண்டே மந்திரம் ஜபிக்கலாம் என்று சொன்னார். உடனே இவரும் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த பக்கமாக ஒரு பெண் போனாள், அவளை பார்த்த உடனே இவருக்கு மந்திரம் சொல்கிறது நின்று போயிடுச்சு. அப்போ நினச்சார், கண்ணை திறந்து கொண்டு சொல்வதனால தானே வந்து இந்த மந்திரம் சொல்வது தடைப்பட்டது, நாளைக்கு பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டு தான் மந்திரம் சொல்லணும்னு கண்ணை மூடிக்கொண்டு மறுநாள் மந்திரத்தை சொன்னார். அந்த பெண் அந்த வழியே போனாள். இப்போ கண்ணை மூடியிருந்ததால் பெண் உருவம் தெரியல, ஆனால் அவள் கால்களிலே அணிந்திருந்த அந்த கொலுசினுடைய ஒலி கேட்டது. ஆகா, அந்த பெண் தான் நடந்து போகிறாள்னு சொல்லி மந்திரம் சொல்கிறது தடைப்பட்டு போச்சு. மறுநாள் நினைச்சார், கண்ணையும் மூடிக்கொண்டு காதையும் பொத்தி கொண்டு தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும்னு அதன்படியே சொன்னார். இப்போ அந்த பெண் அந்த வழியாக போகிறா, பெண்ணினுடைய உருவம் தெரியலை, காதை பொத்துனதுனால வந்து அந்த கொலுசு ஒலி கேட்கலை. ஆனால் அந்த பெண் மல்லிகை பூ சூடியிருந்தாள், அதனுடைய மனம் இவருக்கு வந்தது, உடனே மந்திரம் சொல்வது தடைப்பட்டது. மறுநாள் என்ன செய்தார், கண்ணையும் பொத்தி கொண்டு காதையும் மூடிக்கொண்டு நாசியையும் பிடித்து கொண்டு மந்திரம் சொல்ல தடைப்பட்டார். வழக்கமாக அந்த பெண் அந்த பக்கம் போவள், அவள் போனா, அப்போ நினச்சார், இந்த பெண் இந்த பக்கமாக தானே போவா என்று சொல்லி அவருடைய மந்திரம் சொல்வது தடைப்பட்டு போனதுன்னு சொல்கிறோம். இந்த மன ஒருமைப்பாடு இருக்குது பாருங்கள், அது வந்து மிக கடினம்ங்க, எல்லாராலையும் முடியாது. எனவே யாருக்கு சாத்தியம் என்று சொன்னால் துறவிகளுக்குத்தான் அந்த புலனடக்கம் என்பது சாத்தியம்.
மற்றவர்களுக்கு மன ஒருமைப்பாடுங்கிறது முடியாதது. அதனால தான் அருணகிரிநாதர் சொல்லும்போது சொன்னார், சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியன் மயக்கம் உருவேனோ என்று பாடினார் பார்க்கிறோம். அப்போ மன ஒருமைப்பாடு இருக்கிறதே அதுதான் மிகச்சிறந்த தவம். இன்னும் சொல்ல போனால் கொன்றைவேந்தனிலே சிவத்தை பேணுதல் தவத்திற்கு அழகு என்று சொல்வார்கள். தவத்துக்கே பல பொருள்கள் உண்டு. உச்ச நோய் நோன்று கொள்வது என்பது தவம், புலநடக்கம் என்பது தவம், வைராக்கியம் என்பது தவம், சிவத்தை பேணுதல் தவத்திற்கு அழகு என்று சொல்வார்கள். அதனால தான் வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமாக ஒரு பாடலிலே பாடுவார், பெற்ற தாயை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்ணில் நின்று இமைப்பது மறந்தாலும், நல் தவ தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நல் தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று பாடுவார். அப்படி சிவத்தை பேணுதல்ங்கிறது பெரிதும் யாருக்கு சாத்தியம், யாருக்கு கூடும், யாருக்கு வேண்டும் எல்லாமே நினச்சி பாருங்க. இல்லறத்தாரில் எல்லாராலையும் முடியுமா? ஒரு பெண் சிவனைத்தான் வழிபட ஆரம்பிக்கிறாள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஏங்க இந்த பால்காரன் வரான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் போய் பாருங்கள். கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏங்க அந்த வீட்டை ஒழுங்காக பூட்டியிருக்கணான்னு பாருங்கள். முடியுமா? நினச்சி பாருங்கள். இல்லறத்தார் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் உண்டு. அதனால தான் என்னுடைய அடித்தலைவர் அருமையாக சொன்னார், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று சொன்னார். எனவே மற்றவர்களெல்லாம் தவத்தை செய்யாமல் அவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால் ஆசை உட்பட்டு என்று. யாருக்கு ஆசை இல்லையோ அவர்களால் தான் தவம் செய்யும் போது அது மற்றவர்களுக்கு பயன்படும். எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றை நிறைவாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இல்லறத்தார்க்கு தவம் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தவம் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய உறவு என்ற அந்த எல்லையிலேயே அதனுடைய பயன் நின்றுவிடும். ஆனால் துறவரத்தாருக்கு தவம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அந்த எல்லை விரிந்து இந்த உலகம் முழுமைக்கும் பயன்படும். சுயநலம் இல்லாதது துறவரம். எனவே இல்லறத்தாருக்கு தவம் தேவை, பெரிதும் தேவை துறவரத்திற்கே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேராசிரியர், டாக்டர் பட்டம் பெற்று தமிழ்த்துறை தலைவராக ஃபாத்திமா காலேஜில் துணை முதல்வராகவும் இருந்த சகோதரி, பெரிய குடும்பம், செட்டிநாட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லாருமே செட்டிநாட்டு மரபை சேர்ந்த பெருமக்களாகவே வந்து அப்படி நினைக்கவே இல்லை, அது வந்து சேர்ந்துட்டு எல்லாம். செட்டிநாட்டுக்காரர்கள்லாம் என்ன அர்த்தம்னா, மூவேந்தர்களெல்லாம் அழிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தராக தங்களுக்குள்ள தாயாதி சண்டை போட்டுட்டு செத்து போன பிறகு அவங்களால் கட்டின தமிழ்நாட்டு கோயில்களெல்லாம் இடிஞ்சு செடி முளைச்சி காக்கா வந்து வௌவால்கள் தொங்க ஆரம்பிச்சுது. இந்த வௌவால் தொங்குது பாருங்கள் தலைகீழே. அதை ஒரு நேரத்தில் போய் ஒருத்தன் விரட்டினானான். உடனே கிருபானந்த வாரியார் சொன்னாராம், அதை விரட்டாதீங்க அப்படின்னா வௌவால் ரொம்ப கொடுமை எச்சம் பண்ணிவிடும்னு. இல்லை, அவங்க தான் இந்த கோயிலினுடைய பழைய அறங்காவலர்கள் நானாம். அதனால் கோயிலுக்கு எவனாவது துரோகம் செஞ்சான்னா அடுத்த பிறப்பில் அதே கோயிலில் வௌவாலாக தலைகீழே தொங்குவான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நான் சொல்லலை, வாரியார் சொன்ன செய்தி அது. அப்படி அழிஞ்சு போன கோயில்களையெல்லாம் மனைவி மக்களையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு கடல் கிடந்து போய் பர்மாவிலையும் சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் கீழே மேலை நாடுகள்லேயும் ஈட்டிய பொருளை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான சிவாலயங்களை இந்த தமிழ் மண்ணில் மறுபடியும் புதுப்பித்து கட்டிய வணக்கத்துக்குரிய மரபு செட்டிநாட்டாருடைய மரபு. அந்த மரபில் வந்தவங்க இவங்களெல்லாம்.
தர்மம் செய்கிறதுங்கிறது தர்மத்துக்காக, வணிகம் செய்கிறதுங்கிறது வணிகத்துக்காக. சொக்கலிங்கம் ஒரு நட சொன்னார், ஜட்ஜு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, அவங்க அம்மா ரொம்ப விவரமானவங்களாம், வீட்டில் ஒருத்த கீரைக்காரி வந்தாளாம், இந்த அம்மா அரை மணி நேரம் சண்டை போட்டு கீரை வாங்கிச்சு தான், காருவாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போன நட கூட சொன்னேன்னு நினைக்கிறாரு. அப்புறமா கீரைக்காரிகிட்ட வந்து அவர் சொன்ன விலையிலேருந்து குறைச்சி 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 நாலு நாள் சொன்ன கீரையை ஒரு நாவுக்கு வாங்கிட்டது. கீரைக்காரி தூக்கிட்டு கட்டை ஏந்திருக்கிற போது மயக்கம் போட்டு விழுந்தப்போ திருப்பி கொண்டு வந்து தூக்கி விட்டு இந்த அம்மா அவளை அழைச்சி உட்கார வச்சு நாலு இட்லி கொடுத்து சாம்பார்லாம் கொடுத்து சாப்பிட்டு போடின்னு தான். சொக்கலிங்கம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அம்மாவை கேட்டாராம், நாலு நாள் கீரையை ஒரணான்னு அரை மணி நேரம் பேரம் பேசி வாங்கினியே, இப்போது அவளுக்கு நாலுரூவா பெருமானம் இட்லியை கொடுத்து அனுப்புறியம்மா, நீ தானே தோற்று போயிட்டே, நீ தானே ஏமாந்து போயிட்டேன்னு, போடா முட்டா பையில அம்மா சொன்னாங்களாம். அவளுக்கு சோறு போட்டது தர்மம், நான் இங்கே வாங்கினது வியாபாரம், வியாபாரத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வியாபாரம் கிடையாதுன்னாங்களாம். என்ன அழகு பாருங்க, அது அப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய செட்டி நாட்டுக்காரர்கள். தர்மத்தை தர்மமாக செய்வாங்க, வணிகத்தை அவங்ககிட்ட போய் உத்த காசு கூட சொன்னதுக்கு மேலே வாங்கவே முடியாது, அது பொண்ணாக இருந்தாலும் விரலை அறுத்துக்கிட்டிங்கனாலும் சொன்னதுக்கு மேலே தரமாட்டாங்க. அவங்க மூணு பேர் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக துறவிகளுடைய பெருமை, ஒரு துறவி இங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு இமயமலைக்கு, ஒரு பிராமணர் சிவராம தீட்சிதர்னு பேர், அவர் வீட்டு வாசலில் போய் பிச்சைக்காக நிற்கிற, பசிச்சா நிற்பா அங்கே கேட்க மாட்டாங்க. அந்த அம்மா சோறு எடுத்துக்கிட்டு வருது, தீட்சிதர் வெளியில் போயிருக்காரு, சோறை வாங்கினதும் கையில் வச்சுக்கிட்டே முகத்தை பார்க்குறாரு, இந்த பெண்ணினுடைய முகத்தில் சோகம் படர்ந்திருக்கு. ஏம்மா மனக்கவலையாக இருக்கீங்களா? ஆமாங்க. ஏன்? ஐயாவை நானும் கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சி வயிற்றில் வைக்கிறீங்க. அப்படியா? கவலைப்படாதம்மா, இவர் இடுப்புலேருந்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து கீழே கிடந்த ஒரு இலையில் வச்சு இந்தாம்மா குளிச்சுட்டு வந்து இதை பூசிக்கும், உனக்கு குழந்தை பிறக்கும். பக்தியாக வாங்கிட்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அவரை அனுப்பிட்டு இந்த பொண்ணு குடத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து விட்டு தோழியோடு போச்சு பாருங்கள். அப்போ சொல்லிச்சு, இது மாதிரி ஒரு சாமியார் வந்தார், சாப்பாடு போட்டேன், விபூதி கொடுத்துருக்காரு, அதை பூசினா புள்ள பிறக்கும்னு சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரலாம் சொல்லுவோம், இப்படி தான் சாமியாரெலாம் சொல்லுவான், வசிய மருந்தை கொடுத்துருவான், உன்னை எங்கேயாவது கடத்திட்டு போயிடுவான், இந்த பயில கொடுக்குற விபூதியெல்லாம் வாங்காத, அவ்வளோ புத்திசாலி விவரமாக. அந்த பொண்ணு பயந்து போய் என்ன பண்ணிச்சுது, விபூதியை பூசிக்காமல் அடுப்பில் போட்டுவிட்டுது, அது எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போய் சாம்பல் அள்ளி கொண்டு போய் குப்பை குடியில் போட்டுவிட்டு, இமயமலைக்கு போன சாமியார் 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு திரும்பி அதே பாதையில் வர்றார், வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு. அந்த அம்மா பார்த்துட்டு ஒடியாந்து மறுபடியும், சாமி நல்லா இருக்கீங்களா, சாப்பாடு எந்தம்பளால் காணுமே, அது இருக்கட்டும்மா உன் பையனை கூப்பிடுன்னார். யார்? உன் பையனை கூப்பிடு. பையனா எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு அவ கேட்டாளாம். ஏம்மா நான் தான் விபூதி கொடுத்து உனக்கு ஒரு பையன் பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணனே, பிறந்திருப்பானே. அழுதா. ஏன்னா நீங்கள் சொன்னதை நம்பாமல் நான் கொண்டு போய் அடுப்பில் போட்டு சாம்பலை எல்லாம் அள்ளி குப்பையில் போட்டுவிட்டேன், அந்த குப்பை மேடு எங்கம்மா இருக்குது அப்படின்னா, கொல்ல பக்கத்தில், இங்கே வா உன் குழந்தைய தர்றேன். அழிச்சிக்கிட்டு போய் கையில் வச்சுருந்த குப்பையால் குப்பை மோட்டை இப்படி கிளறிட்டு கோரக்கா வெளியில் வாழ்னாராம், 7 வயசு குழந்தை புறப்பட்டு வெளியில். கோரக்கர் என்றால் குப்பை மேட்டிலிருந்து வந்தவர்னு அர்த்தம். மகாராஷ்டிராவில் இந்த செய்தி நடந்தது. அப்போது ஒரு துறவிக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டுன்னா, கடவுள் ஒருவனால் மட்டும்தான் உயிர்களை படைக்க முடியும்னு நினச்சிக்காதீங்க, தவம் செய்தவர்களால் கடவுளுக்கு நிகராக உயிர்களை படைக்க முடியும் என்றால் அது இல்லறத்தாரால் முடியாது, துறவிகளால் தான் முடியும். இவன் ஒரு குழந்தையை படைக்கணும்னா பொண்டாட்டியோடு கூடித்தான் படைக்க முடியுமே தவிர தவத்தால் படைக்க முடியாது. இல்லறம் என்பது புலன் இன்பங்களால் பெறுவது, அது புலன்களை வென்று பெறுவதுன்னு அற்புதமாக சொல்லிட்டாங்க. இதை எல்லாத்தையும் மறுத்து கம்பீரமாக இல்லறத்தைத்தான் வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக ரேவதி கிருபாகரன் டாக்டர் வருகிறார், ஒரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவர்களை வரவேற்க கேட்டு. இல்லறம் என்னும் நல்லறத்தை இந்த மண்ணிலே பெருந்தவமாய் வாழ்ந்து காட்டி மறைந்து ஒளியாய் நின்று கொண்டிருக்கும் என் பெற்றோரை வணங்கி மகிழ்கின்றேன்.
பெருமகானாய் ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகளாய் இங்கு வீற்றிருந்து ஐந்து இல்லறத்தாருக்கு இந்த மேடையை கொடுத்திருக்கின்ற மகானுக்கு என் வணக்கம். வாயுடையாருக்கெல்லாம் வார்த்தை தரும் வண்டமிழே, செய்யுடையார் வீட்டில் செழித்து வளரும் செந்தமிழே, நேய கலவி மயக்கத்தில் நெஞ்சுருக மாய விழிக்காரி வண்ண கனி இதழில் முத்தமிடும் போது மூழ்கி தன்னை மறந்து சத்தமிடும் போது சங்கொலிக்கும் என் தமிழே, அந்த தமிழை என் நாவிலும் கரத்திலும் எழுதி பயிற்றுவித்து இந்த மேடையிலே என்னை ஏற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்ற என் ஆசான் தமிழாசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய இந்த மேடை பேச்சை அவருக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். ஐயாவை பார்க்கலாமாண்ணா? என்னுடைய தமிழாசிரியர் வந்திருக்காருங்க ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். என்னுடைய இந்த மேடை பேச்சை அவருக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட நல்லவைக்கு என் வணக்கம். நடுவர் அவர்களே, நிறைவு பேச்சாளராக இருப்பதிலே ஒரு பெரிய சங்கடம் உண்டு. எல்லா கதைகளையும் நீங்களே சொல்லிடுவீங்க. புதுக்கதை தேடுவதற்கான கதை சொல்லிக்கான மண்டபம் இது அல்ல என்பது எனக்கு தெரியும். தெரியும். நான் ஒரு இல்லற துறைவி உங்கள் முன்பு. ஒரு பக்தி இலக்கியத்தையோ பக்தி இலக்கியத்துக்கு முற்பட்டு இருக்கின்ற திருவள்ளுவருடைய வாக்கினையோ அல்லது வேறு மதங்களில் இருக்கின்ற அறநெறிகளையோ இங்கு நான் வைக்க விரும்பவில்லை. ஒரு வாழ்வியல் தத்துவத்தில் இல்லறத்தில் எப்படியெல்லாம் பெருநெறிகள் போற்றப்படுகின்றது என்கின்றதை நடைமுறை வாழ்க்கையிலிருந்து உங்களிடத்திலே நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். என் அணித்தலைவர் பேசுகின்ற பொழுது அழகான முறையிலே ஒன்று சொன்னார். தவம் என்பது விட்டு கொடுத்தல் என்றார். என் விருப்பம் அவள் விருப்பமாக மாறி போகின்றது. கணவனின் விருப்பம் மனைவியின் விருப்பமாக மாறி போகின்ற பொழுது அது தவத்தினுடைய ஒரு பாட்பட்டு நிற்கிறது என்பது என் அணி தலைவருடைய வாதம். எதிரணி தலைவிலே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் ஐம்புலன்களையும் அடக்குவதில்தான் தவம் இருக்கிறது என்பதை தன் தொடக்க உரையிலே வைத்துவிட்டு அந்த கான்செப்டை கொள்கையை சொன்னாரே தவிர அதற்குரிய உதாரணங்களை கையாளுவதிலே இல்லறத்திலிருந்து தான் அவருக்கு எடுக்க முடிந்ததே தவிர துறவரத்திலிருந்து ஒரு உதாரணங்களை கூட அவர் எடுத்து சொல்ல முடியவில்லை என்பதை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கே தாய்மையை பற்றிய சிந்தனையை நாங்கள் வைத்து விடுவோமோ என்கின்ற அச்சத்தில் அம்மா பருப்பு சோறை இப்படி பிசைவா அப்படி பிசைவான்னு ஊட்டி இல்லறத்தில் இருக்கின்ற எல்லாவித நல்ல அம்சங்களை எடுத்து துறவி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவது என்பது நீங்கள் துறவரத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பில் போடுற தலைப்பில் ரொம்ப அருமையான பேச்சாளர் ஐயா அவர்கள், வணங்குதற்குரியவர். ஆனால் இந்த மேடையில் ரொம்ப சாமர்த்தியமாக சாதுரியமாக சில செய்திகளை வச்சிருக்காரு. நீங்கள் நுட்பமாக கவனித்திருப்பீர்கள். இந்த அரங்கம் கவனித்திருக்கும். இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாருமே துறவிகள் தான். படங்களை பாருங்கன்னார். எல்லா மகானுடைய படங்களும் இருக்கின்றது. துறவு நிலையின் உச்சத்தடைந்தவர்கள்னாரு. இப்படியே பார்த்தவர் இப்படியே பார்த்தவர் பின்பகுதியிலே இருக்கின்ற முருகபெருமானுடைய படத்தை பார்க்காம விட்டுட்டு இல்லறத்தில் ரெண்டு மனைவியோடு வாழ்ந்தவர்கள் என்கின்ற தாத்பரியத்தை மறந்துட்டு பேசிட்டு போயிருக்கார். எங்கிருந்தெல்லாம் நீங்கள் பொருளை எடுக்கின்றீர்களோ அதற்குள் இருந்து மாத்திரம்தான் எடுத்துக்காட்டுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது ஆகம விதியில் கூட ஒரு சட்டமாக இருக்கின்றது. ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது விருப்பம் தொலைத்தல்னார். மனைவியினுடைய விருப்பம் கணவனாக மாறிப்படுகிறது. கணவனுடைய விருப்பம் மனைவியின் விருப்பத்தை சார்ந்து இருக்கிறது. ஊரில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, நம்ம ஊர்லேயே சொல்கிறவர் தான். புல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி துண்டு பாத்திரம்னுவாங்க எங்கள் ஊர். சென்னையில் துண்டு சாப்பிட்டு பார்க்கணும். புல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி துண்டு பாத்திரணும், பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு பாத்திரணும்னுவாங்க. காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலே இந்த சொலவாடி ரொம்ப ரொம்ப சாதாரணம். பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயானவள் நல்ல புடவையை அணிந்து 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 மகிழ்ந்தரணுமா. பெண் குழந்தைகள் வள வள எந்த தாயும் எந்த பண்டிகைக்கும் புது துணியை உடுத்த மாட்டாள். அதுக்கு முத நாளே பொண்ணுகிட்ட கொடுத்து உடுத்த சொல்லிடுவா. தீபாவளியா முத நாள் ராத்திரியே உடுத்திடு, அடுத்த நாள் காலையில் தான் தாய் உடுத்துவானா. எந்த ஒரு நல்ல புடவையும் ஆடையும் வருகின்ற பொழுது அம்மா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லாமலேயே எடுத்துக்கொண்டு போவது மரபு. எனவே பிள்ளை பெண் பிறப்பதற்கு முன்பதாகவே உனக்கு பிடித்தவற்றையெல்லாம் உடுத்தி பார்த்துடு. பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே பிடிப்பதெல்லாம் துண்டு தாத்துரு, சாப்பிட்டு பார்த்துரு. சமைத்து வைத்திருக்கிறத பையன் வந்து வேகின்ற போதே எடுத்து சாப்பிட்றவன். எனவே தனக்கான ஆசைகளை ஒடுக்கி கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை அல்லது ஆசைகளை உருமாற்றம் செய்து கொண்ட வாழ்க்கை தான் தவப்பெருநெறி என்பதை நாங்கள் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். நிலம் தீ நீர் வழி விசும்பு என்று பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு
இதை நீங்கள் எதை வெறுக்க முடியும் என்பதை நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். எதையா வெறுக்க முடியுமா, துறக்க முடியுமா? முடியாது. எதிர்ல அணிலே பேசின அம்மா அவர்கள் பேசினாங்க. சாலட்சி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் இல்லறத்திலே மிக நல்லறம் ஊக்கியவர்கள். கணவருடைய பெயரை தன் பெயரிலேயே இணைத்து கொண்டு வந்து இங்கே துறவர நிற்கணுன்றது காலத்தின் கட்டாயம், அவங்க பேச வேண்டிய நிர்பந்தம். அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை வச்சாங்க. என்ன, துறவரம் ஏன் மேம்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம், துறவிகள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் சிதறி போகின்றார்கள், இடறி போகின்றார்கள் என்கிற செய்தியை தான் உங்களுக்கு உதாரணமாக வைக்க முடியுது. இதை தவிர நின்று ஜெயித்த துறவரத்தை உங்களால் காட்ட முடியல. அவர் கண்ணை மூடிட்டு இருந்தாரு, மல்லிகைப்பூ வாசம் வந்துச்சுன்னு, காதை திறந்துகிட்டு இருந்தாரு, சலக சத்தம் கேட்டுச்சுன்றீங்க. கண்ணை திறந்து கொண்டு இருக்கின்ற பொழுது பார்வையாலேயே ஒரு பெண்ணை. அப்ப இடறுகின்ற விஷயத்தையெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டு வருகின்ற, நான் உங்களிடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. எல்லாம் சரியா இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் சரியா இருப்பது என்பது எளிது. துறவரம் என்பது எல்லாம் சரியா இருப்பதற்கென்று வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கான தொந்தரவுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அவர்களை ஒரு உச்சத்திலே வைத்து பார்க்கின்ற ஒரு மரபிலே வந்திருக்கிறது தமிழகம். சரியா இருக்கின்றது, எதுவும் சரியாக இருக்காத பொழுதும் சரியாக இருக்கின்ற வாழ்க்கை இருக்கிறது பாருங்க, அதுதான் இல்லறம். எல்லா விதமான முரண்பாடுகளும் இருக்கும், எல்லாமே காட்டாற்று வெள்ளமாய் ஓடும். இந்த இடத்திலே பெருநெறி என்கின்ற வார்த்தையை நான் அதிகம் அழுத்தம் கொடுத்து பேச விரும்புகின்றேன். சேனலைசிங் த எஃபர்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. ஒரு காட்டாராய் வெள்ளம் ஓடு வருதுன்னு வருங்க, தண்ணி ஓடி வருது. ஓடி வருகின்ற தண்ணியை ஒரு கரை போடுறீங்க அல்லது அணை கட்டுகின்றீர்கள், அது தேங்கி நிற்கின்ற பொழுது பயன்பாடாய் மாறிப்போகிறது, அதுதான் இல்லறம். மனிதனுக்குள் இருக்கின்ற வன்முறை இருக்கு பாருங்க, அதை வீரமாய் மாற்றுவது தான் இல்லறம். மனிதனுக்குள் இருக்கின்ற காமம் இருக்குது பாருங்க, அதை காதலாய் மாற்றுவது தான் இல்லறம். மனிதனுக்குள் இருக்கின்ற பொறாமையும் இருக்கிறது பாருங்க, அதை நல்வழிப்படுத்தி நட்பாய் மாற்றுவது தான் இல்லறம். மனிதனுக்குள் இருக்கின்ற தீய ஆசைகளும் ஒரு இச்சைகளும் இன்னொருவனை பார்த்து தான் சூடு போட்டுக் கொண்டுகின்ற அனுபவங்களும் ஒவ்வொரு முறையும் தீக்கொழுந்து விட்டு விடுகின்ற பொழுதெல்லாம் இரு கரைகளை உள்ளடக்கி மனிதனோடு மனிதனை சமமாக நடத்தி சகத்தோடனாய் மாற்றுகின்ற ஒரு பெரும் முயற்சி தான் இல்லறம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே எழுந்து கொழுந்து விட்டு இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் உருமாற்றுகிறீங்க பாருங்க, இன்னொன்றாய் மாற்றுகின்ற அனுபவத்திற்கு பெயர் தான் தவம் என்பதை தவிர ஐம்புலன்களை அடக்கிறது கிடையாது. நடுவர்களே, நம்முடைய பக்தி இலக்கியங்கள் தவத்தை குறித்த செய்தியை கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியாதல்ல. சீவக சிந்தாமணியிலே உள்ள ஒரு செய்தியை வைக்கிறேன், ஐயா அவர்களுக்கு மறுப்பு செய்தியாக இது இருக்கும். ஐம்புலன்களை அடக்கியிருப்பவர் தான் துறவியரா, அதுதான் துறவரமா என்பதற்கு சீவக சிந்தாமணியிலே சமண இலக்கியம் இப்படி சொல்லுகிறது. உரியில தொங்கிட்டு இருக்கிற காயையும் பழத்தையும் மாத்திரமே சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்கிறேன்னு சொல்லுகிற துறவியே வௌவாலும் தலைகீழாக தொங்கிக் கொண்டு பழங்களைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறதுன்றார் சீவக சிந்தாமணி ஆசிரியர், திருக்கத்தக்க தேவர். இன்னொன்றை சொல்லுகின்ற பொழுது, புள்ளினுள் இருக்கின்ற அரிசியை எடுத்து சாப்பிட்டுட்டு கொழுந்து விட்டு எறுகின்ற நெருப்புக்குள் அமர்ந்துதான் நான் தவம் செய்கிறேன்னு சொல்லுகிறியே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லையா? காட்டுக்குள்ள போய் பாரு, புறாக்களும் அந்த புல்லுக்குள் இருக்கின்ற அரிசியை சாப்பிட்டு கூழாங்கல்ல சாப்பிட்டு பாலைவனம் என்ற காட்டில் ஒத்த காலில் நின்றுட்டு சூடில் தான் நின்றுட்டு இருக்கு புறாக்கள் என்றார். ஒரு குடில் விரித்து படுக்க இடமில்லாமல் பாயில் மாத்திரம் படுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்று நீ பேசாதே. இந்த நாட்டிலே பல கோடி மக்கள் அப்படித்தான் படுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறது சமண இலக்கியம். எனவே ஒன்றாக வடிவத்துக் கொள்வதை விடவும் இருப்பதை வைத்து இன்னொன்றாக உருமாற்றம் ஆக்கிக் கொள்வது தான் தவ பெருநெறி. என் விருப்பம் அவரின் விருப்பமாக மாறிப்போகிறது. உங்களிடத்துல ஒரு சின்ன ஞாபகம் மூட்டல் தான், நீங்க சொல்லலையா, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்ட கார கறியை பெரட்டி கொண்டு வரும்போது இவ்வளவுதான் இருக்கா இல்லை உள்ள நிறைய இருக்குன்னு கொண்டு வராங்க பாருங்க. உனக்கு இருக்கா என்று கணவர் கேட்க மாட்டார், இவ்வளவுதான் இருக்கான்னு ஐயாவே அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. உனக்கு இருக்கிற நீ சாப்பிட்டாயா என்ற கேள்விக்கான பதில் கிடையாது, இன்னும் இருக்கிறதா உங்களுக்காக இருக்கிறது என்று போடுகிற ஒரு வாழ்க்கையினுடைய துவக்கம் இருக்கிறதே, அது தொடர்ச்சியாய் நடக்கின்ற பொழுது மாத்திரம்தான் தவம் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை உங்கள் சிந்தனையிலே வைக்க விரும்புகிறேன். இந்த தாய்மையை உள்ளடக்கிய விஷயத்தை விட்டும் பெருந்தவம் எதுவுமே கிடையாதுங்க. சமீபத்தில் ஒரு வாராந்திர பத்திரிகையில வாசித்தேன், அது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட நான் பகிர்ந்து கொண்டேன். புத்தகத்தினுடைய பெயர் நமக்கு தேவையில்லை, எழுதின ஆசினிய பெயர் எனக்கு தெரியாது, கவிஞருடைய பெயரை நான் மறந்துட்டேன். அம்மா எப்பொழுது அதிகம் சாப்பிடுவாள், அதுதான் கவிதையினுடைய தலைப்பு, அம்மா எப்பொழுது அதிகம் சாப்பிடுவாள். அம்மா பரிமாறினால்
அப்பா அதிகம் சாப்பிடுவார். நல்லா கவனிங்க, அம்மா பரிமாறினால் அப்பா அதிகம் சாப்பிடுவார். தூக்கி வைத்து கொண்டு ஊட்டினால் தங்கை அதிகம் சாப்பிடுவார். கறி பதார்த்தங்கள் நிறைய இருந்தால் தம்பி அதிகம் சாப்பிடுவான். மணக்க மணக்க குழம்பு இருந்தால் அண்ணன் அதிகம் சாப்பிடுவான். ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிற கவிஞர் சொல்லுவார், சோறு மீந்திருந்தால் மாத்திரமே அம்மா அதிகம் சாப்பிடுவாள் என்று முடிப்பார். ஒரு பெருந்தவ நெறியை ஒரு வாழ்வியல் கோட்பாடோடு இணைந்து சொல்லுகிற பாமதி இதுதான். எந்த ஆசையும் இருக்கும், இதுதான் ஐம்புலன்களை நெறிப்படுத்துகின்ற விஷயம். ஐம்புலன்களை அடக்குகிற விஷயம் அல்ல. நீங்கள் ஒடுக்குவதும் அடக்குவதும் பீரிட்டு வெளியே வந்துடும், அது எதிர்மறை விளைவை கொடுத்து விடும். ஒன்றை இன்னொன்றாக நெறிப்படுத்துகின்றீர்கள். ஒரு பெருவெள்ளமாய் வருவதை சாதாரணமாக பாய்ச்சலுக்கென்று வாய்க்காலுக்கென்று மாற்றுகின்றீர்கள். உங்களுக்கென்று வெறுப்பம் இருந்திருக்கும், கறியும் சோறும் பதார்த்தமும் இருக்கின்ற பொழுதும் அதை சாப்பிடுவதை விடவும் கணவரும் குழந்தைகளும் அதிகம் சாப்பிடுவதை பார்த்து வயிறு நிரம்பி போய் என்று சோறு மீந்து போகிறதோ அன்று மாத்திரமே அதிகம் சாப்பிடுகிற வாழ்க்கை என்பது தவநெறியினுடைய உச்சம் என்பதை இந்த மன்றம் ஒத்துக்கொள்ளும் என்பதை நான் உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். நான் ஆங்கிலம் போதிக்கின்ற பேராசிரியர் என்கின்ற காரணத்தினால் ஆங்கில இலக்கியத்திலும் இதற்கு ஒப்பான ஒரு பாடல் உண்டு என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நிசிம் இசைக்கியல் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்திய கவிஞன், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்ற இந்திய கவிஞன் ஸ்கார்பியன்னு ஒரு கவிதை எழுதுவாருங்க, தேள். ஒரு அம்மாவை தேள் கடிச்சிடும். இதெல்லாம் மருத்துவத்திற்கு முன்பட்ட காலத்தில் நிகழ்ந்திருக்கின்ற கவிதை. அது மாஸ்டர் பீஸ் ஆஃப் த வேர்ல்ட், உச்சத்திலே வச்சு போற்றப்படுகின்ற கவிதை. இன்றளவும் பக்கத்து வீடு அயல் வீடு எல்லாரும் வராங்க, மின்சார வசதி இல்லாத காலகட்டம். வருகின்றவர்கள் லாந்தர் விளக்கை கையில் ஏற்றிட்டு வராங்க, சின்ன சின்ன அகல் விளக்கையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள் வந்து ஒரே ஜன நெருக்கடி. எங்கு பார்த்தாலும் சுவரில் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய தேளினுடைய உருவங்கள் வந்து பயமுறுத்து தான். வெளியில் கொட்டு கொட்டு என்று கொட்டி கொண்டிருக்கிற மழை. தேள் எங்கே போயிற்று என்று தேடுகிறார்கள். அது ஏதோ ஒரு அரிசி மூட்டைக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருக்கு. புரண்டு 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 துடிக்கிறாள் தாய். வந்திருக்கின்ற மதத்தை சேர்ந்திருக்கின்ற மத ரீதியாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அவரவர் கடவுளுடைய பெயர்களை உச்சாரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுதுவார். அந்த ரிச்சுவல் சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். ஒருவர் சொல்கிறாரு, வலிய விட உனக்கு பெரிய வாத்தியார் என்ன மறந்துட முடியும், இங்கேயே வலி அதிமதிக்கிற பாரு, இந்த வலி உன்னை எங்கே கொண்டு போகும், சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இங்கே வலியே இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் நரகத்தில் போய் வலியை அனுபவிக்கணும். இங்கே துடிக்க துடிக்க உனக்கு தேள்கடி வந்துட்டதுனால ஸ்வர்க்கம் நிச்சயன்றார் ஒருத்தர். அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அவர் அறிவையெல்லாம் இங்கே புதைத்து ஒழித்து வச்சுட்டு வந்து நிற்கிறார். என்ன பண்ணுது, எல்லா வித முயற்சிகளும் ஹைப்ரிட்லேருந்து போடுறாங்க. சித்த வைத்தியம் யுனானி நம்ம சொல்கிறோம் பாருங்கள், எல்லா வைத்தியங்களையும் பண்ணி பார்க்கிறார். அம்மா இப்பொழுது தேளை விடவும் மோசமான நிலைமையிலே தன் உடம்பை வளைத்து கொண்டு துடிக்கிறாள் துடிக்கிறாள் பாயில. 20 நிமிட போராட்டங்கள் நண்பர்களே, 20 நிமிட போராட்டம் முடிந்ததன் பிறகு தேள் கடி நின்றுச்சு. அந்த ஸ்டிங் கொட்டினது பாருங்கள், விஷம் முறிவுக்கு வந்துருச்சு. முறிவுக்கு வந்த பிறகு வலி விட்டுருச்சுன்றாங்க. எடுத்து கொண்டு இருக்கின்ற மருந்துகளும் வேண்டிக் கொண்டிருக்கின்ற பிரார்த்தனைகளுக்கும் ஒரு பெரிய பதில் கிடைக்குது. தேள்கடியிலிருந்து வலியிலிருந்து விடுதலை. புரண்டு கொண்டிருக்கின்ற அம்மா சொன்னாலாம் ஒரே வார்த்தை, தேங்க் காட். எப்படி முடியும் என்றால், தேங்க் காட் த ஸ்கார்பியன் பிக்ட் ஆன் மீ அண்ட் ஸ்பேர்ட் மை சில்ட்ரன் என்று எழுதியிருப்பார். நல்ல வேலை கடவுளே, இந்த தேள் என்னையை கொட்டுனுச்சு, என் பிள்ளைய விட்டுருச்சு என்னால். இத்தனை நம்முடைய போராட்டத்திற்கு மீது வாழ்வியலுடைய தவம் இதுதாங்க. துன்பங்களை தான் வாங்கி கொண்டு சகித்தலிலே ஒரு சுகித்தலை காண்கிறோம் பாருங்க. அடக்கி கொண்டு வாழ்வதிலே இன்னொருவருக்காக தன் இன்பங்களை துறக்கின்ற பொழுது அதை ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கைக்கு பெயர் தான் தவமாக இருப்பதே உங்கள் பார்வைக்கு நான் இங்கு வைக்க விரும்புகின்றேன். நடுவர்வர்களே, ஐம்புலன்களை அடக்குதல் என்பது சாத்தியமில்லை என்பதை நான் உங்கள் பார்வைக்கு நான் சொன்னேன். அதை விடவும் நம்முடைய நாட்டின் மரபுகளாக நாம் பேணுகின்ற இல்லறத்திலே இந்த தவ பெருநெறி எங்கெல்லாம் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், வம்சமாக வழி வழியாக ஒரு தாய் தன் பிள்ளைக்கு காட்டுகின்ற வழி. தவம் என்பது ஒரு பெருநெறி என்பது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அந்த தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பாங்கு என்பது இல்லறத்தில் தான் இருக்கின்றது.
ஒரு மகள் வீட்டை விட்டு போகின்ற பொழுது அவளுக்கு சொல்லப்படுகின்ற வாழ்வியல் தத்திரங்கள், அவள் மகளுக்கும் மகனுக்கும் சொல்லுகின்ற விஷயங்கள், இங்கே குடும்பங்களை செழிக்க வைத்து ஒரு ஆன்மீக பூமியாக இந்த தமிழகத்தையும் இந்தியாவையும் வைத்திருக்கிறது என்றால் இங்கு இல்லறம் சிறைத்திருக்கின்ற காரணத்தினால் மாத்திரமே என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு செய்தி வந்தது. என்ன இந்த தொடர்ச்சிகள் நிகழ்ச்சிக்காக சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் நாடு உங்களுக்கு தெரியும், இரும்பு திரை விழுந்து 25 ஆண்டுகள் ஆயிடுச்சான். செக் குடியரசு நாட்டுக்கும் ஜெர்மனிக்கும் உள்ள பகை தீர்ந்துருச்சு. ஜெர்மனிக்கும் செக் குடியரசு நாடுக்கும் உள்ள பகை தீர்ந்து 25 வருஷம் ஆயிடுச்சுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்று பகைத்து கொண்டிருந்த நாடுகள் உங்களுக்கு தெரியாத சங்கதி அல்ல வரலாறு. இரண்டுக்கும் அடியில் ஒரு பெரிய மின் வேலி போட்டிருப்பாங்களாம் எப்போவுமே. இங்கே இருக்கவங்க அப்படி போய் கையை வச்சாம முடிஞ்சது கதை, ஷாக் அடிச்சிடும். அங்கே உள்ளவங்க இப்படி வரக்கூடாது எதிரிகள். 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்களின் பகை ஒரு முடிவுக்கு வந்தபோது மின் வேலியை எடுத்துட்டாங்க. மின் வேலியை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பெரிய ஓப்பன் கிரவுண்ட், திறந்த வெளி தான் இருக்குது. ஆனால் செக் குடியரசு நாட்டிலிருந்து இருக்கின்ற மான்கள் அந்த எல்லை வரைக்கும் போய் மேய்ஞ்சிட்டு அப்படியே திரும்பிடுமா குட்டியோட. ஜெர்மனி நாட்டிலிருந்து வருகின்ற மான்கள் அந்த எல்லை வரைக்கும் மேய்ந்து கொண்டு அப்படியே திரும்பி போயிடுமா. இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலை நடுவர்களே, 25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. என்னென்னவோ அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய அத்தனை கருவிகளையும் வைத்து பார்த்துட்டாங்க. சிசிடிவி கேமரா அது இது, மிருகங்களுக்கான உளவியல் நிபுணர்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த எல்லை கோட்டுக்கிட்ட வந்தவுடனே பிறந்து சில மாதங்களே ஆய் நடக்க பழகி இருக்கும் மான்குட்டிகள் கூட அப்படி ஒரு அபோட்டம் அடிச்சுட்டு போதான். காரணம் என்ன? தலைமுறை தலைமுறையாக அந்த செம்மான்கள் குட்டிகள் பிறந்த உடனே தங்கள் சங்கேத பாஷையிலே எப்படியெல்லாம் இறை பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதை விடவும் எதை தாண்டக்கூடாது, எதைக்குள் நிற்க வேண்டும் என்கின்ற நியதியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறதாம். ஒரு மான்களே ஒரு வாழ்வினுடைய தாத்பரியத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இல்லறம் என்கின்ற பெரு தவத்தை வாழ்வியல் நெறியாக கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மானுடரும் இங்கு வழி வழியாக வாழடி வாழையாக அதை சொல்லிக் கொடுத்து வந்த தர்மம்தான் இன்று குடும்பங்களை உள்ளிட்ட இந்த நாட்டிற்கு ஒரு சுபிட்சமான அடையாளமாக நின்று கொண்டிருப்பதை என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு நிறைவாக நான் வைக்க விரும்புகிற ஒரு செய்தி, நடுவர் அவர்களே, விடுதலையை பற்றி சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கூட மகாகவி பாரதி என்ன பாடினான்? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே, அதை சிந்தையில் ஆயிரம் என்று துவங்குகிற பாடலை பாடுங்கள். ஒரு வந்தே மாதிரம் என்கின்ற முழக்கத்தை முன்வைப்பதற்கு முன்பு கூட இந்த நாட்டு எப்படி இருக்கிறது என்றால், இந்த நாட்டிற்கு விடுதலை ஏன் தேவை என்றால், இந்த நாட்டிற்கான சுதந்திரத்திற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்றால், இங்கு இருக்கின்ற வளங்களை பற்றியோ தனி மனித வாழ்க்கையை குறித்தோ அவன் பேசலை. இது எப்படிப்பட்ட நாடியா? என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு என்றான். ஒரு பிள்ளை தன் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை எங்கே பார்க்கணும்? அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே சண்டையிடாமல் ஒரு மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்திலே சண்டையும் போராட்டங்களும் கருத்து வெற்றிகளும் வருகின்ற பொழுதும் ஒருவருக்கொருவர் ஒத்து கொடுத்து மகிழ்ந்து உலாவி இருக்கின்ற நிலையை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளின் வாழ்க்கை என்பது மிளிரும். அதுதான் தவம் செய்து பெற்றிருக்கின்ற குழந்தையாக இருக்க முடியும். பாரதியின் கூற்றுப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய அடிப்படை எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருக்கின்ற மகிழ்ச்சியான அடிப்படையில் இருப்பது தான் தவத்திற்கான பெருநெறி என்று பாரதி கூறுவதை பார்க்கின்றோம். எல்லாம் சரியாயிருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் நடுவர்களே, தவ வாழ்க்கையிலே எல்லாவித வசதிகளும் தவத்திற்கான அத்தனை பொருட்களும் துறவியருக்கு கொடுக்கப்பட்டு ஈசன் அடியே ஆயினும் ஆசை அருமின் என்கின்ற கோட்பாட்டிற்குள் வளர்க்க வேண்டும் என்கின்ற நியதியும் பாதையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம் அவர்களை எட்டி நின்று வணங்குகின்றோம். இல்லறம் அப்படி அல்ல. யாரோ ஒரு இடத்திலே இல்லற துறவியாக நிற்கின்ற நானே சொல்கின்றேன், எங்கோ விழுந்த விதை நான், அந்த விதையை மண்ணோடு அள்ளி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்திலே விதைத்தார்கள், இந்த மண்ணிலே விழுந்த விதை இந்த மண்ணோடு சேர்ந்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்திலே பதியன் போட்டு அங்கு விருட்சமாய் வளர்ந்து கிளை பரப்பி காய் காய்த்து பூ பூத்து இன்னொரு நபருக்கு பயனுள்ளதாக ஆகி போய் பெண்ணை பற்றவங்கிட்ட கேளுங்க, பெண்ணை பற்ற தகப்பனிடத்திலே தவத்தை பற்றி கேளுங்கள், ஆசை ஆசையாய் முத்தமிட்டு வளர்த்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இன்னொரு இடத்திலே திருமணம் செய்து அனுப்பிவிட்டு தன் மகள் வீட்டிலே போய் 3 நாட்கள் மாத்திரமே விருந்து மருந்து 3 நாள் என்று சொல்லி
மகள் வாழ்கின்ற வாழ்க்கையை எட்ட நின்று கொண்டு ஒரு கண்ணீரோடு கண்ணை துடைத்து கொண்டு மூன்றாம் நாள் பையை தூக்கி கொண்டு நடந்து வருவாரே, அவனை விடவும் அந்த தகப்பனை விடவும் ஒரு பெரிய தவ போராளி இங்கு இருந்து விட முடியாது என்கின்ற காரணத்தினால் இந்த மண்ணின் மகள் நான் சென்னையிலே இல்லறம் என்கின்ற நல்லறத்தை பெருந்தவமாய் போற்றி கொண்டு வாழ்கிறேன் என்கின்ற மகிழ்ச்சி செய்தியை வெற்றி செய்தியை உங்களிடத்தில் வைக்கிறேன். வாழ்த்தி வணி அனுப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அன்பு நிறைந்த பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, துறையூரை சுற்றி அமைந்திருக்கிற நூற்றுக்கணக்கான சிற்றூர்களில் இல்லத்தில் இருந்தவாறு இந்த கருத்தாழமிக்க அறிஞர்களுடைய உரையை கேட்ட பெருமக்களே, எங்கள் வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களே, அவர்களுக்கு பக்கதுணையாக நிற்கிற நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். விவேகானந்தரை பற்றி ஒரு வீரத்துறவி விவேகானந்தர் ஒரு செய்தி சொல்வார்கள். அவருக்கு இளமை காலத்திலேயே துறவில் நாட்டம் வந்தது. அது ரொம்ப திருவருள் இருந்தால்தான் இளமை துறவில் நாட்டம் வரும். அம்மாட்ட போய் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பொழுது முன்னாடி அண்ணன்மார்களாக இருக்கிறப்போ எனக்கு துறவு வேணுமா, நான் துறவி ஆகணும்னு நினைக்கிறேன்னு. எந்த தாயும் தன்னுடைய மகன் துறவி ஆகிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டா. கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேரம்பேத்தி எடுத்து பார்க்கணும், மருமகளை அழைச்சி மகிழ்ந்து பார்க்கணும், அலங்கரித்து பார்க்கணும்னு தான் நினப்பாளே தவிர, சங்கரரே போகிறதுக்கு ஆரியாம்பாள் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் ஒரு நாடகத்தை நடத்தி முதல்ல காலை பிடிச்சிக்கிட்டு எழுக்கிறப்போ இதிலிருந்து நான் தப்பிக்கணும்னா நீ துறவி ஆகலாம்னு சொன்னீங்கன்னா முதல்ல விடும், இல்லாட்டி முதல்ல வாயில் போயிடுறேன்னு. புள்ள உயிர் வாழறதா துறவியாக போகிறதாங்கிறத விட துறவியாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டுதுன்னா முடியாதுன்னு என் துறவி ஆகலாம்னதும் மெட்டுது முதல்ல. அப்படி தான் சங்கரர் துறவியானார். அப்படி தான் கதை இருக்குது நமக்கு. கேட்டதும் சொன்னாங்க, சிரித்தாங்களாம், அம்மா ஏம்மா சிரிக்கிறேன்னு. அதுக்கு என்னப்பா யோசிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு காய் நறுக்கிட்டு இருந்தவங்க, நான் அடுப்பாங்கிறையில் கத்தி வச்சுருக்கேன் காய் நறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வாடினா. இவர் போய் எடுத்து கொண்டாந்து அம்மா கையில் கொடுத்தாங்க. சரிப்பா போயிட்டு வா. ஒரு மாதம் கழித்து, என்னம்மா யோசிக்கிறேன் நீங்களே, என்னாச்சு? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பா இந்த அடுப்பாங்கிறையில் கத்தி வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வா. கத்தி வச்சுக்கிட்டு தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இவர் போய் எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியாமல் எடுத்தாந்து நீட்டினார். பத்திரமா வாங்கிட்டு சொன்னாங்க, உனக்கு துறவி ஆகிறதுக்குரிய பக்குவம் இருக்கிறதா எனக்கு தெரியலப்பான்னாங்களாம். ஏம்மா? அதை பற்றி அப்புறம் சொல்கிறேனே. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வர்றாரு. ஏழு முறை இப்படி வர்றாங்க. ஒரு ஒரு முறையும் அந்த கத்தியை கொண்டு வா கொண்டு வான்னு சொல்கிறாங்களாம். எடுத்துகிட்டு வர்றாரு. உனக்கு துறவு வரவே வராது, நீ துறவி ஆகிறதுக்கு லாய்க்கில்லை. இவ்வளவு பெரிய அறிஞருக்கு புரியல, ஏன் இந்த அம்மா கத்தி கொண்டார சொல்கிறா, கொடுக்குறப்போ துறவிக்கு உரியதாகிய தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்கிறான்னு. பத்தாவது முறை கத்தி எடுத்துகிட்டு வா. கோபம் வந்துட்டு கத்தி எடுத்துக்கொண்டாந்து அம்மாவுக்கு முன்னாடி நீட்டினா, வாங்கிட்டு கிட்ட கூப்பிட்டு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொன்னால், துறவி ஆவதற்குரிய தகுதி உனக்கு வந்துட்டு, நீ துறவி ஆவதற்கு நான் அனுமதிக்கிறேன். நான் கண்ணீர் விட்டாராம் விவேகானந்தர். ஏனம்மா இவ்வளவு நாள் கழித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள்னு. முட்டாளியே, அடுப்பங்கரையில் இருக்கிற கத்தியை கொண்டு வான்னு நான் சொன்ன நேரத்துல எல்லாம் கொண்டு வந்து நீ என்னிடம் கொடுத்த பொழுது பாதுகாப்பாக பிடியிருக்கிற பகுதியை நீ பிடித்து கொண்டு கூர்மையான கத்தி பகுதியை என்னிடம் நீட்டினாய். பத்தாவது முறையாக இப்பொழுதுதான் ஆபத்து நிறைந்த கூர்மையை நீ பிடித்து கொண்டு பத்திரமான பிடியை என் பக்கம் நீட்டுகிறாய். எவன் ஒருவன் துன்பத்தை தனதாக்கி கொண்டு இன்பத்தை சமூகத்துக்கு வழங்குகிறானோ அவன்தான் அரங்க மகாதேசிகரை போல் துறவியாக இருக்க முடியுமே தவிர மற்றவர்கள் இருக்க முடியாது. அப்போ என்ன, இதான் இந்த இதான் முடிஞ்சு போச்சு தீர்ப்பே. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் வந்துங்க, இது ஒரு பிரமாதமான நாடு. எந்த மதத்தை சேர்ந்தவங்களை தான் தங்கச்சி சொல்லுது பாருங்க, அப்படியே இந்த மண்ணோடு அள்ளிட்டு போய் இந்த செடியை சென்னையில் பதியம் போட்டால் அங்கே விருட்சம் என்ன அழகாக பேசுகிறாங்க. விருட்சமாக வளர்ந்து இதே பாரம்பரியத்தை சென்னை நகரத்துலேயும் அது காத்துக்கிட்டு இருக்குன்னு. அதுதான் இது உங்களுக்கு தெரியுமா?
துறவு நெறியில் இருக்கிறவர்களுக்குத்தான் தவம். அக்கா விஜய விசாலாட்சி சொன்னாங்க, உண்மை இல்லறத்து இயல்ல தவங்கிற தகுதி கிடையாது. துறை வரல, துறவிகளை பற்றி சொல்கிற பொழுது தான் இல்லறத்தாருக்கு அன்புடைமை சொல்கிறாரு, துறவரத்தாருக்கு அருளுடைமை சொல்கிறாரு. இல்லறத்தாருக்கு அறன் சொல்லுகிறார், துறவரத்தாருக்கு தவம் சொல்லுகிறார் திருவள்ளுவர், மறந்துடாதீங்க. அப்படி சொல்லிகிட்டே வர்றாரு. அப்படி ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பாரம்பரியம் என்ன தெரியுமா? சைவத்தில் ஹிந்து மதத்தில் ஒன்று, நல்ல பெண்கள் கேட்டுக்கணும். நான் நினச்சா திருமணமே பண்ணிக்காமல் துறவி ஆகிடலாம், சரிதானே? கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பொண்டாட்டியை விட்டுட்டு துறவி ஆகலாம், பொண்டாட்டி செத்து போனதுக்கு பிறகு துறவி ஆகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த இந்து மதத்தைச் சேர்ந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் துறவியாவதற்குரிய அனுமதி தமிழ்நாட்டு சைவத்தில் இல்லை, வைஷ்ணவத்தில் கிடையாது. கிறித்துவ மதத்தில் சகோதரிகள் உண்டு, பௌத்த மதத்தில் பிக்குணிகள் உண்டு, முடியெல்லாம் எடுத்துட்டு அவங்களை பிக்குணியாக. இந்து மதம் பெண்களுக்கு துறவை ஒத்துக்கொள்ளவில்லை. துறவே இல்லைன்னா அப்புறம் தவத்தை பற்றி என்ன பேச முடியும்? முடியாது. ஏன் இல்லை? உங்களுக்கு கோபம் வரும், அவமானமாக இருக்குது சார் எங்களுக்கு. ஒரு ஆம்பளைக்கு துறவை சொல்கிறீங்க, எங்களுக்கு துறவுன்னா ஏன் நாங்கள் துறவி ஆகக்கூடாது? கிறிஸ்துவ மதத்தில் சிஸ்டர்ஸ் இல்லையா? இஸ்லாம் மதத்தில் வந்து மதத்திலலாம் இல்லையான்னு கேட்டால், உங்களுக்கு துறவு இல்லை என்பது தண்டனை அல்லம்மா, உங்களுக்கு தரப்படுகிற பரிசு. ஏன்னா ஏன் உங்களுக்கு துறவில்லைன்னு சொல்கிறோம் தெரியுமா? அம்மா, நீ பெண்ணாக இருப்பதே ஒரு துறவு தான், அதற்கு மேல் உனக்கு தனியாக துறவு வேண்டாம்னு சொல்லுது இந்த நாள் இல்லையா? என்னைக்காவது பெண் தனக்காக வாழ்ந்திருக்காளா? 7 வயசு பொண்ணாக இருப்பா, 5 வயசு தம்பிக்கு சைக்கிளா, அல்லது தனக்கு பட்டு பாவாடையானா, தம்பிக்கு வாங்கி கொடுங்கப்பா அடுத்த தீபாவளிக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி துறக்க ஆரம்பிப்பா. கொஞ்ச நாள் கழித்து மனைவியாக போனதற்கு பிறகு கணவனுக்கு குழந்தைகளுக்காக விட்டு கொடுப்பா. தாயான பிறகு தெய்வமாகவே மாறி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக, அங்கே இந்த மாதிரி அம்மா எப்பொழுது வயிறு நிறைய சாப்பிடுவாள், மிச்சம் மீதி இருக்கிற போது சாப்பிடுவாள், அதான் தாய். அப்போ பெண்ணுக்கு என்ன துறை? அதனால்தான் கடவுளினுடைய கருணையை சொல்ல வந்ததை தமிழ்நாட்டு அறிஞர்கள் எல்லாரும் ஒரே ஒரு உதாரணம் தான் கடவுளுக்கு. கடவுள் எப்படிப்பட்டவர்னா, தாயை விட கொஞ்சம் மேலானவர் அப்படின்னு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை அப்படின்னா, கடவுள் கருணைக்கு கடைசியாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா யாரும் சொல்லலாம், தாயைத்தான் சொல்லலாம். பெண்களுக்கு துறவு கிடையாது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு துறவு கிடையாதுங்கிற பொழுது ஆண்களுக்கு மட்டும் துறவு உண்டானா, ஆம்பளையெல்லாம் துறவியாக போட்டுன்னா பொண்ணுங்க கதி என்ன வருது? அதனால் திருவள்ளுவரை போய் கேட்டான், நாங்கள் துறவி ஆகலாமான்னு கல்யாணம் பண்ணிக்கிடான்னார். தர்மம் செய்யணும்னு கேட்டான், அதான்டா கல்யாணம் பண்ணிக்கினார். சாமி, தர்மத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு இவன் திருப்பி கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒரு பொண்ணை தாலி கட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து 4 சுவர்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தினீன்னா அதை விட பெரிய தர்மம் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க கொடுக்கறது தர்மம்னு. திருவள்ளுவன் சொன்னான், ஆணும் பெண்ணும் மணந்து கொண்டு வாழ்வதை விட மேலான தர்மம் இல்லை. யாருக்காவது பாட்டு ஞாபகம் வருதா? அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அறம் தர்மம் என்று எனப்பட்டதேன்னா பரிமேலழகன் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டதுன்னு எழுதுவான் அவன். அப்போ தர்மத்திலேயே தலை சிறந்த தர்மம் எதுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கூடி வாழ்வது. இன்னொன்று சொல்கிறேன், ஔவையாரை போய் கேட்டாங்க, அறம் பொருள் இன்பம் வீடுக்கு இலக்கணம் என்னன்னு. ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒரு மித்து ஆதரவு பட்டதே இன்பம். காதல் இருவர் கருத்து, எவ்வளவு வார்த்தை போடுறார், ஈதல் அறம் ஒரு வரி. சாமி சொல்கிற மாதிரி எதை மிலேசா சொல்லணும், ஈதல் அறம் போயா, அதாவது தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எது? காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். வீடுன்னா என்னன்னா, சிவபெருமானை நினைத்து இந்த மூனையும் விடுறது தான்டா வீடு, வேற ஒன்றும் வீடுன்னெலாம் தனியாக. அரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேர் இன்ப வீடுன்னு. தமிழ்நாட்டில் துறவு எப்படி தெரியுமா? பிரம்மச்சரியமாக கொஞ்ச நாள் இருக்கலாம், 48 ஆண்டு வரைக்கும் கூட பிரம்மச்சரியம் காக்கலாம்னு வேதம் சொல்லுது. 48 ஆண்டு பிரம்மச்சரிக்கு பன்னீராட்டை பிராயத்தாளை
பூப்பு எய்திய பின் மறுபூப்பு எய்வதற்கு முன்பு தீயின் முன் கொடுப்பது பிரம்ம மனம்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்தில் ஒரே எழுதுகிறார், தெரியுதா இல்லையா? அதாவது அந்த பெண்ணு வயசுக்கு வந்த பிறகு அடுத்த மாதம் அவளுக்கு மாத விளக்கு வருவதற்குள் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலைன்னா அவன் ஒரு பசுவையும் பார்ப்பனனையும் கொன்ற பாவத்திற்கு ஆளாவான்னு எழுதுது வேதம். அப்படிலாம் நம்ம வேதத்தில் செய்தி இருக்கு. பிரம்மச்சாரியாக கொஞ்ச நாள் இருக்கலாம், அந்த பீரியடு முடிஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டு இல்லறத்தானாக இருக்கலாம், 40 வருஷம் மரமிய மக்களோடு வாழலாம், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பிள்ளை பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு பொட்டி சாவி கையில் கொடுத்தாச்சு, இப்போது மனைவிகிட்டையும் நாட்டம் இல்லை, மனைவிக்கு கணவன் மேலே இல்லை, ஆனால் கணவனை பேணணும்னு மனைவிக்கு, மனைவி அருகில் இருக்கணும்னு கணவனுக்கு, ரெண்டு பேரும் புடப்படுங்க போய் காட்டில் போய் மனைவி இருந்து பக்கத்தில் உதவி செய்ய நீ தவத்தை மேற்கொள், அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம்னு பேர். எவ்வளோ அழகாக சொல்லப்பா, இல்லற முதல்ல பிரம்மச்சரியம், அடுத்தது இல்லறம், மூணாவது வானப்பிரஸ்தம். இந்த மூணு நிலையும் கடந்து மனைவியும் வேண்டாம், நீ வீட்டுக்கு போய்விடு அல்லது இறந்து போனால் எதுவுமே வேண்டாம்னு உன்னால் இருக்க முடியுமானால் அதற்கு பெயர்தான் துறவரம்னு பேர் வச்சு. அப்போ துறவு நான் மூணு நாலு நிலையை கடந்து வருகிற துறவு. சுலபமாக சொல்லலாம், தவம் என்பதற்கு சுருக்கமாக திருவள்ளுவர் சொல்கிற இலக்கணம் தவமாவது யாது? எப்போவுமே திருவள்ளுவர் சில புரியாத விஷயத்துக்கு விளக்கம் சொல்லுவார். வாய்மைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி திருவள்ளுவர்கிட்ட, நடந்ததை நடந்தபடி சொல்வது வாய்மையா? அதானே சார் வாய்மை, என்ன நடக்குதோ அதை நடந்தபடி கண்ணால் பார்த்தத்தை சொல்கிறதா? கிடையாது. நடந்ததை யாருக்கும் தீங்கு வாராது நல்லபடி சொல்லுவது எதுவோ அதுதான் வாய்மையே தவிர நடந்ததை நடந்தபடி சொல்வது வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். குடிகார கணவன் பையன்கிட்ட போய் சாராய மேட்டர் சொல்ல அவன் காசை தூக்கி எரிஞ்சிட்டு சாராய பாட்டில் போட்டு உடைச்சிட்டு ஒளிய குடிக்கிற வெறியோடு பையனை தேடிக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வர்றவன் நம்ம வீட்டுக்குள்ளே ஒடியாந்து பூந்து பூந்துக்கிட்டான், வீட்டுக்குள்ளே இருக்கிறான் அவன் பையன், குடிகாரன் பையன். என் பையன் இங்கே வந்தானா? நான் சத்தியவான், திருவள்ளுவர் நெறியில் இருக்கிறவன், திருக்குறள் பேசுகிறவன். பையன் எங்கே இருக்கான்? என் வீட்டில் தான். அந்த பையன் எங்கே பாத்தியா? இப்போ நான் என்ன சொல்கிறது? ஆமாங்க பார்த்தேன், நம்ம வீட்டில் தான் இருக்கான், வெட்டுங்கன்னு சொல்லுவேன. இல்லை அவன் இங்கே நான் பார்க்கவே இல்லையே. இப்போ பொய் இல்லையான்னா? டேய், ஒரு நன்மை நடக்குமானால் அப்போது சொல்லப்படுகிற பொய் கூட சத்தியத்துக்கும் மேம்பட்ட சத்தியமடான்னு சொன்ன நாடு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின், நல்ல நன்மையை தருமானால் பொய் கூட வாய்மையாக கருதப்படும்னு. கணவன் மனைவி ரெண்டு பேருமா இல்லாத பிரம்மச்சரியம் முடிச்சுட்டு இல்லறம் வாழ்ந்துட்டு காசிக்கு போகிறாங்களாம், கடற்கரை ஓரமாக பூம்புகாரில் நடந்துட்டு போகிறாங்க. முன்னாடி போயிட்டுருக்காங்க இந்த 70 வயசு பாட்டி, பின்னாடி தள்ளாடிக்கிட்டே போகுது. அந்த அலை அடிச்சுட்டு போகிற வேகத்தில் அலையினுடைய போக்கில் மணல் சமமாகி அதில் ஒரு தங்க நாணயம் 1 ரூபா அளவில் ஒரு பவுன் காசு கிடைக்குது. இதை பார்த்துட்டு துறவு மனப்பான்மையோடு காட்டுக்கு போகிற அந்த பெரியவர், என்னதான் இருந்தாலும் பின்னாடி வர்றவ நம்ம கூட்டத்துக்காக வர்றாளே தவிர பெண்ணுன்னா அவளுக்கு ஆசை வரும் இல்லையா, இந்த தங்க நாணயத்தை பார்த்தா அவள் துறவு கெட்டுடுமோன்னு விரலால் அப்படி மண்ணை நோண்டி தங்க நாணயத்தை பள்ளத்தில் தள்ளி மூடிட்டு போயிட்டே இருக்கார். பின்னாடி பார்த்துட்டா அந்த அம்மா. கணவனை கண்காணிப்பதில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இணையான புத்திசாலிகள் உலகத்தில் கிடையாது. எப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் ஆங்கிலக்காரன்லாம் முன்னாடி லேடிஸ் ஃபஸ்ட்டுன்னு விட்டுட்டு பின்னாடி போவான். இவங்க நம்ம நாட்டு பெண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் முந்தி போங்க நான் பின்னாடி வர்றேன்பாங்க, நம்ம தான் போவோம். பின்னாடி வர்றேன்னு சொல்கிறது மரியாதை இல்லை, இவன் எந்த பக்கம் பார்க்குறாங்கிறத பின்னாடி இருந்து தான் ஒழுங்காக கண்காணிக்க முடியும்னு நம்ம பெண்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். பார்த்துட்டு என்னமோ காலால் நோண்டு நீங்களே, ஒன்றும் இல்லைவா இல்லை இல்லை நான் பார்த்துட்டேங்க, எதுவும் நோண்டி ஒன்றும் இல்லை, ஒரு தங்க நாணயம் கிடந்தது, அதை நீ பார்த்துட்டின்னா உனக்கு எங்கே மனசில் துறவு கெட்டு போயிடுமோங்கிறதுக்காக நான் நெகத்தால் மூடி அதை கீழே போட்டு புதைச்சேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு கழுக்குன்னு சிரித்தாளாம் அந்த பொண்ணு. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டான்.
உங்களுக்கு இன்னும் கூட தங்கத்திற்கும் ஓட்டாம் செல்லிக்கும் வித்தியாசம் தெரிகிறதோ நாளாம் அப்படின்னா என்ன அர்த்தம், இவனை விட பல மடங்கு மனத்துறவிலே உயர்ந்து போனால் பெண்ணு அந்த செய்தி காட்டுது. திருவள்ளுவர் தெளிவாக சொன்னார், இடம் வைத்திருப்பதை பார்த்தால் இல்லறத்தாருக்கும் இல்லறத்தார் மனிதர்கள் எல்லாரும் தவம் மேற்கொள்ளணுங்கிறது திருவள்ளுவர் கருத்து. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அவரே சொல்கிறாரு, எல்லாருமே நீங்கள் தவத்துக்கு போயிட்டீங்கன்னா தவம் செய்கிற நம்ம சாமி மாதிரி இருக்கிறவர்களுக்கு யார் உதவுறது? அவங்க ஒழுங்காக தவத்தை செய்யணும்னா பசி வர்றப்ப இன்னொருத்த வீட்டு வாசலில் போய் நின்னா தவம் கட்டாடாதா? எனவே சாமி நீங்கள் தவத்தை ஒழுங்காக செய்யுங்க, உங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோங்கிறதுக்காகத்தானே பாலாஜியும் பாலாஜி மனைவியும் 10, 20, 30, 50 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து உதவி செய்கிறதுடைய நோக்கம் என்னென்னா ஒரு மனிதனுடைய தவத்தை உயர்த்தி பிடிக்க 100 இல்லறத்தார் தேவைப்படுகிறது என்கிற காரணத்தால் 100 இல்லறத்தாருடைய துணை இல்லாது ஒரு துறவி முற்றிலும் துறவாக இருந்து தவத்தை மேற்கொள்ளுவது என்பது ரொம்ப கஷ்டங்கிற காரணத்தால் இல்லறத்தார் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆனால் சந்தர்ப்பம் இருந்தால் பிரம்மச்சரியம் கடந்து இல்லறத்தில் இருந்து தொல்காப்பியரே சொல்கிறார், கணவனும் மனைவியும் கணவனும் தம் என்ன செய்யணும்னா மிக்க காம வேட்கை தீர்ந்துழி தலைவனும் தலைவியும் தம்பதி நீங்கி தொலைவில் சுற்றமோடு துறவரம் காப்ப, அப்படி முடிஞ்சா போ, இல்லாட்டி வீட்டில் இருந்துக்கிட்டு கணவனும் மனைவியுமா நல்ல கணவனுக்குரிய இலக்கணத்தோடு நீயும் அதே மாதிரி மனைவிக்குரிய இலக்கணத்தோடு நீயும் இருந்து குடும்பத்தை பேணி பாதுகாத்து மிகச்சிறப்பாக அந்த குடும்பத்தை மேலெடுத்து சென்றால் உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தவம். ஒரு குறள் சொல்லி முடிச்சுக்கிறேன், எது பெரிதுன்னு திருவள்ளுவரை போய் பார்த்து கேட்டாங்களாம், எது பெரிதுன்னு கேட்டார், கடல் பெரிதுன்னு சொன்னார், பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரியதுன்னு, அதை விட எது பெரிது, உலகம் பெரிதுன்னாராம், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னாரு, இன்னும் என்ன பெரியது, மலை பெரிதுன்னாரு. என்ன எப்படி மலை பெரியதுங்கிறீங்க, மலையை விட பெரியது ஒன்று இருக்குன்னா என்னன்னா நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் மான பெரியது அப்படின்னாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனுஷன் அவன் தனக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டான், கட்டுப்பாடாக இருக்கிறது, எல்லாரும் அள்ளி கொண்டு வந்து கொட்டுற பணத்தை கொடுக்குற அரிசி மூட்டையை கொடுக்குற காய்கறிகளை எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு எந்த விதமான ஆசையும் படாமல் என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன அறக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தண்ணியையும் காற்றையுமே ஆகாரமாக பருகிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவருக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. இப்போ இந்த மலை ஆடாமல் அசையாமல் இருக்கிறது, எங்கள் அரங்கமுகா சுவாமிகளும் ஆசா பாசங்களில் ஆடாமல் அமைதியாக இருக்கிறார், எது உயர்ந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் மலை ஆடாமல் இருக்கிறது, நம்முடைய துறவிகளும் ஆடாமல் அசையாமல் கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள், எது உயர்ந்ததுன்னா மலை ஆடாமல் அசையாமல் இருப்பது அதனுடைய இயற்கை, ஆனால் மனிதன் ஆடுகிற தன்மை உடையவன், எது சிறந்தது தெரியுமா, ஆடாத இயல்புடைய மலை ஆடாமல் இருப்பது ஆச்சரியம் இல்லை, ஆடுகிற மனமுடையவன் அடங்கி ஆடாமல் இருக்கிறானே அதுதானடா பெரிது என்றால் துறவரத்தில் இருக்கிறவர்கள் தவம் என்கிற பெருநெறியை ஆடாமல் அசையாமல் மேற்கொண்டால் அது பெரிது, இல்லறத்தில் இருக்கிறவர்கள் முடிந்தால் தவத்தை மேற்கொள்ளலாம், முடியவில்லை என்றால் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவதே மிகப்பெரிய தவம் என்பதனால் தவம் என்கிற பெருநெறியை பொறுத்தவரை அதை உரித்தாக்கி கொண்ட ஒழுக்கம் என்கிற பெருநெறிதான் இல்லற துறவரத்திற்கு தலைமை, தவம்தான் அதனுடைய மிகப்பெரிய இலக்கணம். அந்த இலக்கணத்தை திருவள்ளுவர் எங்கே வைக்கிறார், துறவிகளுக்குரியது, அதுவும் புலால் மறுத்தலை அடுத்து துறவரம் வைக்க இந்த தவங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்கொலை செய்யாது வள்ளலார் நெறியில் நின்று புலால் உண்ணக்கூடாதென்று உங்களிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டு தான் தவநிலையிலிருந்து உங்களை தவநெறிக்கு ஆற்றுப்படுத்த ஒரு தவ மகான் இங்கே கிடைத்திருக்கிற காரணத்தால் தான் நாமெல்லாம் இல்லறக்கடமைகளை செய்து கொண்டு அதையே தவமாக செய்து இந்த குடிலே வாழ்கிறோம் என்பதனால் தவம் என்னும் பெருநெறி துறவிகளுக்கே உரியது என்றால் இல்லறத்தார் முயன்று பார்க்கலாம், முடியவில்லை என்றால் தவத்தில் தலைப்பட்டு நிற்கிற துறவியர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதையே தவமாக மேற்கொள்வதுதான் இல்லறத்தாரை பொறுத்தவரை தவம். எனவே தீர்ப்பு, தவம் என்னும் பெருநெறி இல்லறத்தாரை விட
துறவரத்தார்க்கே பெரிதும் உரியது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.